بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, நாம் சென்ற வாரம் முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய வரலாறு சம்பந்தமாக ஆரம்ப பகுதியை நாம் பார்த்தோம். அதிலே முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சம்பந்தப்பட்ட சொந்த அறிமுகங்கள், அதாவது அவர் யார், அவருடைய பரம்பரை சம்பந்தமான, நசபு சம்பந்தமான செய்திகள் என்ன, இது போன்றவைகளை நாம் அறிய தந்தோம். அந்த அடிப்படையில் எல்லா விஷயத்தையும் இல்லாதுவிட்டாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் மீட்டி பார்த்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதி, அதாவது அவருடைய சொந்த வாழ்க்கை சம்பந்தமான அறிமுகம் என்று நம்ம பார்த்தோம். இந்த வாரம் அதற்கு அடுத்த பகுதியாக முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த சில ஹதீஸ்கள் பற்றிய சில செய்திகளை நாம் என்ன செய்வோம், பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் நம் சென்ற வாரம் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக சொன்ன சொந்த வாழ்க்கை சம்பந்தமான குறிப்புகளில் இன்னும் ஒரு சில குறிப்புகளை ஞாபகப்படுத்திவிட்டு நான் இரண்டாவது பகுதிக்குள் செல்லலாம்னு நினைக்கிறேன். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அபு சுஃபியான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அபு சுஃபியானுடைய பெயர் சஹர். அபு சுஃபியானுடைய பெயர் சஹர், ஏன்னா அபு சுஃபியான் என்பது ஒரு புனைப்பெயர். சஹருடைய தந்தையின் பெயர் ஹர்ப், அவருடைய தந்தையுடைய பெயர் உமையா, அவருடைய தந்தையுடைய பெயர் அப்து ஷம்ஸ். இந்த அப்து ஷம்ஸுக்கும் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இடையிலும் மூன்று தந்தைகள் இருக்கிறார்கள். ஒன்று அபு சுஃபியான், அவருடைய பெயர் சஹர், அடுத்ததாக ஹர்ப், அடுத்ததாக உமையா. அப்போ நான்காவது பாட்டனார் அப்து ஷம்ஸ். யாருடைய? முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நான்காவது பாட்டனார். நம்ம வந்து அபு சுஃபியானுடைய பெயர் என்ன அல்லது அபு சுஃபியானுடைய தந்தையுடைய பெயர் என்ன முழு டீட்டெயில்ஸாக ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு இல்லை, நம்ம அதாவது முடிந்தாலே தவிர அதை நம்ம கட்டாயமாக ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அவசியம் இல்லை. ஆனாலும் அப்து ஷம்ஸ் அந்த இடத்த நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஸோ ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், நான் திருப்பி திருப்பி சொல்வதற்கான காரணம் அந்த செயின் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும் என்பதனால. அப்து ஷம்ஸ் யார் அப்படி என்று சொன்னால், இன்னொரு வகையில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், இப்போ உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு எடுங்க. உஸ்மான் ரழியல்லாஹுடைய தந்தையுடைய பேர் அஃபான். உஸ்மான் ரழியல்லாஹுடைய தந்தையுடைய பேர் அஃபான். அதே போல் மர்வான் இப்னுல் ஹக்கம் என்று சொல்வோம், நான் அடிக்கடி மர்வான் இப்னுல் ஹக்கம் என்று. அப்போ மர்வானுடைய தந்தையுடைய பேர் ஹக்கம். இந்த ஹக்கம் அஃபான் இவர்கள் இருவருடைய தந்தையுடைய பேர் அபுல் ஆஸ். இவர் இருவருடைய தந்தையுடைய பேரும் அபுல் ஆஸ். அதனால தான் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக, இந்த உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக மர்வானை அவருடைய எழுத்தாளராக வைத்ததற்கு விமர்சனம் செய்வதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தவறான விமர்சனம். அப்படி விமர்சனம் செய்வதற்கான காரணம் என்னென்னா, அவருடைய தந்தையின் சகோதரனுடைய மகன். தந்தை யார்? அஃபான். அவருடைய சகோதரனார் ஹக்கம். அவருடைய மகன் தான் மர்வான். அப்படி மர்வானுக்கு அப்படி விமர்சனம் செய்வது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இவர்கள் இவருடைய தந்தை அபுல் ஆஸ். இந்த அதாவது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அந்த செயினு எங்கே போய் முடியுது? நேர போய் அப்து ஷம்ஸில் தான் என்ன செய்கிறது முடிகிறது. ஏன்? அபுல் ஆஸுடைய தந்தை உமையா, உமையாவுடைய தந்தை அப்து ஷம்ஸ். அப்போ முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் சந்திக்கிற இடம் உமையா. அவர்கள் சந்திக்கக்கூடிய இடம் உமையா. உமையாவுடைய தந்தை அப்து ஷம்ஸ். உமையாவுடைய தந்தை அப்து ஷம்ஸ் என்றதை பார்க்குறோம். இப்போ அபு சுஃபியானுடைய மனைவி, அதாவது முஆவியா ரழியல்லாஹுடைய தாயார், அபு சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ஹிந்த், முஆவியாவுடைய தாயார் ஹிந்த். ஹிந்துடைய தந்தையுடைய பேர் என்ன? உத்பா. ஹிந்துடைய தந்தையுடைய பேர் வந்து உத்பா. அதாவது ஹிந்து பின் உத்பான்னு உத்பா ஷைபா, உத்பா ஷைபான்னு சொல்லுவோமே, இந்த தந்தை தான் உத்பா. அதாவது இஸ்லாத்துக்கு விரோதமாக இருந்தவர்கள் பட்டியலில் சொல்லுவாங்க. இந்த உத்பாவும் ஷைபாவும், உத்பா ஷைபா இவர்கள் இருவரும் கூட இந்த அப்து ஷம்ஸ் வழியாக வரக்கூடிய அந்த அவருடைய மகனுடைய பேர் ரபியா. அப்து ஷம்ஸுக்கு உமையாண்ட ஒரு மகன் இருந்தார், ஹுபைபண்ட ஒரு மகன் இருந்தார், ரபியாண்ட ஒரு மகன் இருந்தார். அப்து ஷம்ஸுக்கு உமையாண்ட ஒரு மகன் இருந்தார், ரபியாண்ட ஒரு மகன் இருந்தார். அதே போல் அதாவது ரபியா உமையா மிக முக்கியமான பிள்ளைகள் அப்து ஷம்ஸுடைய. இப்போ இந்த பகுதியில் நீங்கள் எடுத்துக்கணிங்கன்னு சொன்னால் ஹுபைபண்ட ஒரு மகன் இருந்தார். ஹிந்தும் எங்க சந்திக்கிறா?
ரபியால சந்திக்கிறத பார்க்கிறோம். ரபியால சந்திக்கிறத எல்லாருமே அபு சுஃபியான் திருமணம் முடிச்ச மனைவி ஹிந்தாக இருக்கலாம், அதே போல உஸ்மான் ரதியல்லாஹு இருக்கலாம், எல்லோரும் அப்து ஷம்ஸுடைய பிள்ளைகளாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ இங்கே அப்து ஷம்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவர் யார் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை நான் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லா, அவருடைய தந்தை அப்துல் முத்தலிப், இது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அதற்கு அடுத்த தந்தை ஹாஷிம், அப்துல் முத்தலிபுடைய தந்தை ஹாஷிம். இந்த ஹாஷிம் அதுபோல அப்து ஷம்ஸ், அதுபோல நௌஃபல், அதுபோல நான்காவது என்ன, ஹாஷிம், அப்து ஷம்ஸ், முத்தலிப், அதே போல என்ன, அதாவது அப்துமன், இந்த அப்து ஷம்ஸ். இப்போ மூணு நாலு பேரை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இங்கே, ஹாஷிம், முத்தலிப், நௌஃபல், அப்து ஷம்ஸ், நாலு பேர். இந்த நாலு பேருடைய தந்தையும் அப்து மனாஃப், இந்த நாலு பேருடைய தந்தையும் அப்து மனாஃப். அதனால ரசூலாங்கட பரம்பரை நம்ம சொல்ற நேரத்தில் ரசூலாங்கட தந்தை அப்துல்லா, அப்துல்லாவுடைய தந்தை அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய தந்தை ஹாஷிம், ஹாஷிமுடைய தந்தை அப்து மனாஃப். அப்து மனாஃபுடைய நாலு பிள்ளைகள் தான் இந்த ஹாஷிமும் முத்தலிபும் அப்து ஷம்ஸும் நௌஃபலும், நாலு பிள்ளைகள். விளங்கிட்டா? இப்போ நீங்கள் இப்போ நாங்கள் சொன்னது எல்லாத்தையும் விட்டுருங்க, ஏன்னா விட்டு தான் ஈக்கிறோம், விட்டுருங்க சரியா. விட்டுட்டு நீங்கள் எதுக்கு வாங்கன்னு சொன்னால், அப்து மனாஃபுக்கு நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அப்து மனாஃபுக்கு நான்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதில் உண்டு அப்து ஷம்ஸ், இன்னொருவர் நௌஃபல், இன்னொருவர் ஹாஷிம், இன்னொருவர் முத்தலிப், இன்னொருவர் முத்தலிப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஷிமுடைய பரம்பரையில் வந்தவர்கள், முஆவியா அதுபோல உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களெல்லாம் அப்து ஷம்ஸுடைய பரம்பரையில் வந்தவர்கள். அப்படி என்றால் எல்லோரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் அப்து மனாஃபில் சந்திக்கிறாங்க, அப்து மனாஃபில் சந்திக்கிறார்கள். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் நான் விரிவான செய்திருக்கேன் சொல்லியிருக்கிறேன். இன்னொன்று என்னென்னு சொன்னால், அதாவது முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் ஒரு குறிப்பு, நான் சென்ற வாரம் சொல்லாத ஒரு சில குறிப்புகள் ஃபேமிலியோட குடும்ப ரீதியாக சம்மந்தப்பட்டதில் என்னென்னு சொன்னால், இப்போ முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர் அப்படின்னு நம்ம சென்ற வாரம் ஒருவரை படித்தோம். அந்த சகோதரருடைய பேர் என்ன? முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு இயல நம்ம மறக்கவும் தேவையில்லை, இலகுவாக ஞாபகம் வைக்கலாம், யசீத். எப்படி முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு மகன் யசீத் இருந்தாரோ, அதே போல் சகோதரர் யசீத் என்ன செஞ்சார், இருந்தார். ஆனால் யசீதுடைய தாய் யாரு? ஜைனப், ஹிந்தல்ல. யசீதுடைய தாய் வந்து ஜைனப், தந்தையில தான் அவர் சம்பந்தப்படுறார். அதான் அபு சுஃபியானுக்கு இருந்த இன்னொரு மனைவி மூலம் பிறந்தவர் தான் யசீத் என்பவர். அதே போல முஆவியா ரதியல்லாஹுடைய சகோதரி யாரு? நம்ம படித்தோம் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவுடைய சகோதரி, நம்ம சென்ற வாரம் படித்தோம், யாரு? உம்மு ஹபீபா, உம்மு ஹபீபா, அதாவது ரம்லா, அவருடைய பேர் என்ன? ரம்லா, உம்மு ஹபீபா. இவர்களுடைய தாயாரும் முஆவியாவுடைய, அதாவது தாயாரும் ஒருவர் அல்ல, அவருடைய தாயார் சஃபியா, யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியராக இருந்த உம்மு ஹபீபா, முஆவியா ரதியல்லாஹுடைய சகோதரியாக இருந்த உம்மு ஹபீபாவுடைய தாயார் வேறு, தந்தையில தான் அவங்க சகோதர சகோதரிகள் ஆகிறாங்க அபு சுஃபியான் மூலம். தாயார் சஃபியா, தாயார் சஃபியா என்கின்ற ஒரு, இந்த எந்த சஃபியாவும் இல்லை, நம்ம புதுசாக படிக்கிற சஃபியா இது, சரியா? சஃபியாவுடைய மகளாக இருக்கிறார் யார்? அதாவது முஆவியாரோட இன்னொரு சகோதரி. அதே நேரம் முஆவியாரோட அவங்களுக்கு இன்னொரு சகோதரி இருந்தாங்க, உம்முல் ஹக்கம்னு சொல்லி, எப்படி உம்முல் ஹக்கம், இவர்கள் ஹிந்துடைய பிள்ளை. முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் தான், உம்முல் ஹக்கமும் தான், இவங்க ரெண்டு பேரும் தந்தை வழியாகவும் சகோதரர்கள், தாய் வழியாகவும் சகோதரர்கள். அப்போ முஆவியாரோட சகோதரிகள் இரண்டு பேரும் எங்களுக்கு தெரியுது, ஒன்று உம்மு ஹபீபா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர், மனைவியராக மனைவியாக இருந்தவர். ஆனால் அவங்க வந்து தாய் வழியில் என்னது சம்பந்தம் இல்லை, தந்தை வழியில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, சம்மந்தப்படுறாங்க. ஆனால் முஆவியா ரதியல்லாஹு கூட பிறந்த சகோதரி என்ற யார்? உம்முல் ஹக்கம். முஆவியா ரதியல்லாஹு கூட பிறந்த சகோதரி என்று சொன்னால் உம்முல் ஹக்கம். இந்த உம்முல் ஹக்கம் சம்பந்தமான அந்த அந்த செய்தி எப்படி என்று சொன்னால், அதாவது நாங்கள் பார்க்குறோம் சஹிஹுல் புகாரியில் வருகிறது 5287வது இலக்கம். இந்த உம்முல் ஹக்கம் என்ற சகோதரியுடைய செய்தி சஹிஹுல் புகாரியில் வருது 5287வது இலக்கம். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னமே முஆவியர்களுடைய மனைவிமார்கள் ஒருவர் தான் குறைபான்னு சொல்லி உமர் ரதியல்லாஹு அவர்கள் விவாகரத்து செஞ்ச பின்னால் முடித்தாங்க, யார்? முஆவியர் அந்த குஃபரில் இருக்கிற நேரத்தில் அதை முடித்தார்கள். அதே போல் உம்முல் ஹக்கம் பின்து அபி சுஃபியான், இவர்களுடைய கணவராக இருந்தவர் ஐயாத், உம்முல் ஹக்கம் பின்து அபி சுஃபியான் அப்படின்னா யார்? முஆவியா ரதியல்லாஹு அவர்களுடைய சகோதரி. இவர்களை திருமணம் முடிச்சிருந்த நபி தோழர் யார்? ஐயாத் என்றவர். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குஃபருக்கும்
இஸ்லாத்து கடையில் அந்த திருமண உறவு இருக்கக்கூடாது என்று சொன்ன நேரத்தில் அவர் விவாகரத்து செஞ்சார். உம்முல் ஹக்கமே விவாகரத்து செஞ்ச பின்னால் அப்போ குஃபரில் இருந்த அப்துல்லா பின் உஸ்மான் என்றவர் என்ன செஞ்சிடறாரு, திருமணம் முடிச்சிடறாரு. இதில் எங்களுக்கு நம்ம பாயிண்டாக எதை எடுத்து தகவலாக எதை எடுத்துக்கொள்ளோன்னு சொன்னால், உம்முல் ஹக்கம் பின் து அபி சுஃபியான், உம்முல் ஹக்கம் என்ற பெண்மணி, அந்த பெண்மணியும் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் தாய் வழியிலேயும் தந்தை வழியிலேயும் சகோதரிகள். ஆனால் உம்மு ஹபீபா வந்து தந்தை வழியில் மட்டும்தான், தாய் வழியில் இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும். அப்போ சகோதரர்களுக்கு நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய யசீத், பல சகோதரர்கள் இருந்திருக்கிறாங்க, நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியவர் யசீத். அவர்களுடைய தாய் வழியில் இவங்க சம்பந்தம் இல்லை, தந்தை வழியில்தான் சம்பந்தம். சகோதரிகளில் உம்மு ஹபீபா, உம்முல் ஹக்கம், உம்மு ஹபீபா உம்முல் ஹக்கமாக நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். மனைவிமார்களை நான் ஏற்கனவே சென்ற வாரம் நாலு மனைவிமார்கள் சொன்னேன். நாலு மனைவிமார் மட்டுமல்ல, அவர் பல திருமணங்களை முடித்தார். ஆனால் குறைபா, அதே போல் பின் துக்கரதா, இது போன்ற சில மனைவிமாருடைய பேரை ஃபாஹிதா, இந்த மாதிரி பேர்கள் நான் சொன்னேன். பிள்ளைகள் ஆண் மக்களில் யசீத், பிள்ளைகளில் ஆண் மக்களில் யசீத் என்ன செய்கிறாரு, அதாவது இருக்கிறாரு. வேறு ஆண் மக்கள் இருந்ததாக ஆதாரபூர்வமான தகவல்கள் இல்லை. ஆனால் பெண் மக்கள் இருந்திருக்கிறாங்க. மகளே ஹிந்த் என்ற ஒரு மகள் என்ன செஞ்சா இருந்தாங்க, அப்படி பெண் மக்கள் இருந்திருக்கிறான்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்ததாக என்னென்னு சொன்னால், இது நம்மளுடைய குடும்பம் சம்பந்தமாக ஏற்கனவே சொன்ன தகவலும் தான். ஏதாவது இன்னும் இந்த குடும்பம் சம்பந்தமாக எனக்கு நிறைய தகவல்கள் என்ன செய்ய முடியும், பேச முடியும், ஆனாலும் மிக நீண்டிடக்கூடாது அப்படி என்பதனால நான் அது குடும்பம் சம்பந்தமான மாவியாரதியில் அவங்களுடைய ஃபேமிலி குடும்பம் சம்பந்தமான ஒரு தகவல் நம்மளுக்கு என்ன செய்யணும் இருக்கணும் என்பதற்காக நான் இந்த செய்திகளை என்ன செஞ்சேன் சொன்னேன். இப்போ உங்களுக்கு விளங்கிக்கலணும், உஸ்மான் ரதியல்லாஹு கொல்லப்பட்டோன்னே மாவியார் ரதியல்லாஹுக்கு என்ன ரைட்ஸ் பழி வாங்குறது, நீங்கள் வந்து கொலை செஞ்சவங்களாம் என்கிட்ட ஒப்படைங்கன்னு மாவியெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னு விளங்கிக்கிறோன்னு. இப்போ ஏன் அந்த பரம்பரை தான் காரணம், மாவி துபின் அபி சுஃபியான் இபின் ஹர்ப், அதே போல் உஸ்மான் இபின் அஃபான் இபின் அபில் ஆஸ், அந்த சம்பந்தம் தான் என்னது காரணம் அந்த ரைட்டு கேட்குறதுக்கு. மர்வான் இபின் ஹக்கம் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு இருந்தவர், அதுக்கு பின்னால் மாவியர்களோட போய் இருந்தார். ஏன் இருந்தார் இந்த உறவு முறைகள்லாம் காரணம், ஏன்னா என்ற அளவுக்கு அந்த நம்பிக்கை உள்ளவங்களை வச்சுக்கல பார்ப்பாங்க. அப்போ அதில் குடும்பத்தில் உள்ள நம்பிக்கை உள்ளவங்க கிடைச்சா என்ன செய்வோம், அதைத்தான் நம்ம என்ன செய்வோம் முற்படுத்த பார்ப்போம். அதனால தான் அப்படி என்ன செய்தார்கள், வைத்திருந்தார்கள். மர்வான் இபின் ஹக்கம் சம்பந்தமாகவும் நிறைய பொய் செய்திகள், இட்டுக்கட்டப்பட்ட செய்தியெல்லாம் என்ன செய்யுது நிறைய கட்டி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த தொடரில் அது சம்பந்தமாக நம்ம பார்ப்போம். முஆவியாவுடைய முடித்த பின்னால் அதோட தொடரில் நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்ததாக முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த செய்தியில் நாங்கள், அதாவது ஒரு முஸ்லீமில் ஒரு செய்தி வருது, அதை முடித்துவிட்டு அடுத்த பகுதிக்கு போவோம். முஸ்லீமில் 2663 இலக்கம், அதாவது உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு துவா கேட்கிறாங்க. ரசூலாம் கேட்டு கணிக்கிறான் அந்த துவா என்ன, அல்லாஹும்ம அம்தியனி பி ஜௌஜி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பி அபி சுஃபியான் வ பி அஹி முஆவியா. இது யாருக்கு துவா கேட்டுக்கிறாங்க, ரசூலான மனைவி அதாவது உம்மு ஹபீபா இந்த துவா கேட்டு கணிக்கிறாங்க. எனது கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டும், எனது தந்தை அபு சுஃபியானை கொண்டும், எனது அதாவது சகோதரர் முஆவியாவை கொண்டும் என்னை குளிர வைப்பாயாக, எனக்கு சந்தோஷத்தை தருவாயாக. யார் துவா கேட்குறாங்க, உம்மு ஹபீபா. ரசூலாம் கேட்டு கணிக்கிறாங்க, ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ரசூலாம் சொல்கிறாங்க, கது சஅல்தில்லாஹ லி ஆஜாலின் மத்ரூபா வ அய்யாமின் மஅதூதா வ அர்ஸாகின் மக்ஸூமா லை யுஅஜ்ஜில ஷைஅன் கப்ல ஹில்லி அவ் யுஅக்ஹிர ஷைஅன் அன் ஹில்லி வலவ் குன்தி சஅல்தில்லாஹ யுஈதக மின் அதாபின் ஃபில் நாரி அவ் அதாபின் ஃபில் கப்ரி கான கைரன் வ அஃதல். நீங்கள் கேட்டது வந்து அல்லாஹ் விதித்து முடிஞ்ச விஷயங்கள் அல்லாஹ்ட துவாவாக கேட்குறீங்க, அல்லாஹ் எழுதிவிட்ட அஜல்களை பற்றி என்ன செய்கிறீங்க நீங்கள் துவாவாக கேட்குறீங்க, அல்லாஹு தாலா எழுதி முடித்து விட்ட ரிசுக்குகளை பற்றி என்ன செய்கிறீர்கள் நீங்கள் இப்போ துவா கேட்டு கண்டிக்கிறீங்க. அல்லாஹு தாலா அது நடப்பதற்கு முன்னால் அதை அவசரப்படுத்த மாட்டான், இந்த விஷயங்கள் அல்லாஹு தாலா அல்லாஹ் அது நடப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அதை அவசரப்படுத்த மாட்டான், அல்லது நடக்க இருப்பதை அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான். நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி துவா கேட்டிருந்தால், சொர்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருந்தால், அதாபுல் கபரை விட்டு பாதுகாப்பு தேடி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்டிருந்தால், அது மிகவும் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி விளங்கிடக்கூடாது, உலக விஷயங்களை அல்லாஹு தாலாட்ட கேட்கவானான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு விளங்கக்கூடாது. ஆனால் இந்த துவாக்களை விட ரசூலான மனைவி தானே, ரசூலாங்க இன்னொரு அஃதலை சொல்லிக் கொடுக்குறாங்க, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கெடுதி நம்ம ரிஸ்க்கு உங்களுக்கு வந்துடும், எந்த சந்தோஷங்களும் உங்களுக்கு இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும், அதெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் போக போகிறது இல்லை. அல்லாஹு தாலா எதை முற்படுத்தவும் மாட்டாதுல பிற்படுத்தவும் மாட்டாது. அதான் ரசூலாங்க சொல்கிறாங்க, எப்படி என்ன லையு அஜில செய்யன் கபில ஹில்லி, நடப்பதற்கு முன்னால் அவசரப்படுத்த மாட்டார், ரிசுக் எழுதினா அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்யும் வந்து சேரும். அதே போல் அவ்யு அஹ் ரஷையன் அன் ஹில்லி, நடக்க இருக்கிறதெல்லாம் பிற்படுத்தவும் மாட்டான்,
இதை விட்டு நீங்க எதை கேளுங்க, சொர்க்கத்தை கேளுங்க, நரகத்தை கேளுங்க, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க, கபர் வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுங்க, இப்படி கேட்டிருந்தீங்கன்னா என்னது உங்களுக்கு அது சிறந்ததாக இருந்திருக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப அஃதல் எப்படி ரசூலா கூடாதுன்றல, கான ஹைரன் வ அஃதல், அதான் சிறந்தது. அப்ப எப்பொழுதும் நமது துஆல உலக விஷயங்களை கேட்கறது இறைவன் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் முன்னால் எதிரிக்கணும், ஜன்னத்தை கேட்கறதும் சொர்க்கத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறதும் இருக்கணும் என்பது உம்மு ஹபீபாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த செய்தியை நான் சொன்னதற்கான காரணம், முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி, உம்மு ஹபீபா ரதியல்லாஹு ரெண்டு பேரையும் சொல்லி கேட்குறாங்க, முஆவியா ரதியல்லாஹு அவங்களே சொல்கிறாங்க, அபு சுஃபியானும் சொல்கிறாங்க. இது நம்ம சரியான பார்வையில் பார்க்கறதுனால இந்த விளக்கம் சொல்கிறோம். இதையே ஷியாக்கள் அவங்கள எடுக்க பார்த்தீங்களா, ரசூல் அவங்க சொல்லிட்டாங்க முஆவியா அபு சுஃபியானெலாம் கேட்டு அவங்க முடிஞ்சு எல்லாம் அல்லாஹ்வுத்தால எழுதிட்டான், திருப்பி அவங்கள பற்றி கேட்டு எந்த புண்ணியம் இல்லைன்னு ரசூலாங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு விளங்கப்படுத்துகிறாங்க. எப்படி எதிராக கொண்டு வராங்க, அதாவது ரசூலாங்க துவா கேட்குற நேரத்தில் முஆவியா பற்றி கேட்குறாங்க, அபு சுஃபியானை பற்றி கேட்ட நேரத்தில் நல்லது அப்படின்ட்டு சொல்லாமல் இது உனக்கு கேட்டு பிரயோசனம் இல்லை அப்படின்றாங்க. மறந்துட்டாங்க ரசூலாங்களை சேர்த்தா கேட்குறாங்க, உம்மு ஹபீபா யாரையும் சேர்த்து கேட்குறாங்க, அல்லாஹும்மா அம்தி அனி பி ஜௌஜி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் கணவர் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு எனக்கு சந்தோஷத்தான் சேர்த்தா கேட்டாங்க. மூணு பேரும் சேர்த்து கேட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் செய்தார்கள் சொன்னார்கள், அது மறந்துடுறாங்க. விமர்சன நேரத்தில் பாராட்டு மறந்துடும், அந்த மாதிரி என்ன செஞ்சிடறாங்க, இந்த நேரத்தில் மறந்து விடுவதை நம்ம பார்க்குறோம். இது சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய செய்திகள். இதெல்லாம் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், நம்ம ஆரம்பமாக முஆவியா இருந்து இதுக்கு முந்தைய ஒரு முறை பேசியிருந்தேன், அப்போ தேடுகிற நேரத்தில் சஹீஹ் புகாரி முஸ்லீமில் மட்டும் இவ்வளவு செய்திகள் வருகின்றன, இதை பற்றியெல்லாம் என்ன செய்யலை, செய்திகள் மக்கள்கிட்ட சொல்லப்படலையே முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு சம்பந்தமான செய்திகள் என்பது ஒரு ஆச்சரியமாக என்ன செய்து இருந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்த தலைப்பாக இதெல்லாம் சென்ற வார தலைப்படி ஒரு மீட்டல் மாதிரி என்ன செய்யுங்க நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ஃபதாயிலு முஆவியா, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்பு சம்பந்தமாக சில செய்திகள். சஹீஹ் முஸ்லிமிலே 2604வது இலக்கம், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு சம்பந்தம் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, குன்து அல்அபு மஅஸ்பியான், குன்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வஹி எழுதியவர்கள் ஒருவர் தான் யார், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த வஹி எழுதுகின்ற பட்டியலே முன்னிலையில் ரெண்டு பேர் வருவாங்க, யார் யார், மாரி ஜைத் இப்னு சாபித், முஆவியாவும் ஜைத் இப்னு சாபித்தும் தான் எழுதினவர்கள், அதிகமாக எழுதினவங்க பிற்காலத்தில், இல்லைன்னா அதுக்கு முன்னால் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க, ஆனால் பின்ன எழுதினதில் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு மிக நிறைய இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் அதை இப்னு அப்பாஸ் நான் சொல்கிறாங்க, குன்து அல்அபு மஅஸ்பியான், நான் வந்து சின்ன பிள்ளை கூட விளையாடிக்கிட்டு இருந்தேன், அவர் விளையாடுற வயசு இப்னு அப்பாஸ் விளையாடிக்கிட்டு இருந்தேன், ஃபஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், ஃபதவாரைது ஹல்ஃப பாப், ரசூலுல்லாஹ் வந்த உடனேயே நான் மெதுவாக ஒளிச்சிட்டேன், விளையாட்டு இந்த ரசூலுல்லாஹ் வந்தாங்களா நான் மெதுவாக போய் என்ன செஞ்சிட்டேன் கதவுக்கு பின்னால் போய் ஒளிஞ்சிட்டேன். இப்னு அப்பாஸ் நான் சொல்கிறான், கால ஃபஜா ஃபஹதஅனி ஹதஅ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், என்னை வந்து என்னது புட்டு ஜிலுக்கிற மாதிரி என்ன பலவந்தமாக என்ன செஞ்சாங்க நடந்துக்கிட்டாங்க, ஃபஹத்த அனி ஹத்தான்னு சொல்கிறது கடுமையாக நடக்கிறது, கடுமையாக ஏசுறது, பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி ஒரு பலமான அந்த மாதிரி வேலைக்கு என்ன செய்வார். அப்படி கேட்ட உடனேயே கால ஃபஜி, அப்போ அந்த அவர் சொல்கிறாங்க வக்கால இஹப் வது அலி முஆவியா, போங்க முஆவியா கூட்டிகிட்டு வாங்கண்ணா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இப்னு அப்பாஸ் அவர்கிட்ட போங்க முஆவியா கூட்டிகிட்டு வாங்க, இப்னு அப்பாஸ் அவர்கள் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் நல்ல தோழமையோடு என்ன செய்தார்கள் இருந்தார்கள், போங்க முஆவியாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க. கால ஃபஜித்து ஃபகுல்து, நான் வந்தேன், நான் சொன்னேன் ஹுவ யக்குல், சாப்பிட்டுக்கிறாரு முஆவியான்னு சொன்னேன், முஆவியரெல்லாம் என்ன செய்கிறாங்க சாப்பிட்டு கண்டிக்கிறாங்கண்ணா, கால சும்ம காலலி இது ஹ ஃபது அலி முஆவியா, நான் சொன்னேன் மறுபடி போங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க முஆவியா மறுபடி கூட்டிட்டு வாங்கன்றாங்க, திருப்பி ரெண்டாம் முறை அழைக்கிறார், அதாவது சாப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல வாங்கன்றாங்க, ஃபகால அவர் மறுபடி வந்தார் சாப்பிட்டு கண்டிக்கிறார் அப்படின்ட்டார், ஹுவ யக்குல் அப்படின்னாங்க, ஃபகாலலா அஷ்ப அல்லாஹு பத்னஹ், அல்லாஹ் அவரது வயிறை நிரப்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹு தாலா அவரது வயிறை நிரப்பக்கூடாது அப்படின்னு துவா கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த அறிவிப்பாளர் வந்து ஹத அனி ஹத ஆண்டா என்னென்ற ஒரு விளக்கம் கேட்குற துண்டு வருது. இந்த செய்தியை இமாம் முஸ்லீம் ஃபலாயில் முஆவியால் கொண்டு வராரு, முஆவியா ரதியல்லாஹுடைய சிறப்பில் கொண்டு வராரு. இந்த மேலோட்டமாக நம்ம இந்த கொண்டு போயிது மசாலிபு முஆவியா, முஆவியாரெல்லாம் விமர்சனங்களில் ஒன்று அப்படின்ற பகுதியில் கொண்டு வந்துடுறாங்க. இன்றைக்கி நல்லா பாராட்டுற செய்தியை அங்கே கொண்டு வந்து போட்டுடுறாங்க, எங்கே விமர்சிக்கிற செய்தியில் போடுறாங்க. அப்போ விமர்சிக்கிற செய்தியெல்லாம் சொல்ல வேணும், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இந்த செய்தி அதில் போட்டதுக்கான பல காரணங்கள் இருக்குது. முஆவியாருக்கு சிறப்பு என்பது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கலைத்து போங்க கூட்டிட்டு வாங்கன்ற சூழ்நாங்க சொல்கிறாங்களாக இருந்தால் அது எழுத்து வேலைக்கு தான் சந்தேகமே இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு அழைப்புக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களா, ஏற்கனவே சிறப்புள்ளவர் தான், இரண்டாம் முறை கூப்பிட்டு வரலை,
அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு துவா கேட்டாங்களா, அஷ்பா அல்லாஹு பத்னா, அல்லாஹ் அவரது வயிறை நிரப்பக்கூடாதுன்னு. இதுல ரெண்டு அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த நபித்தோழர்களை, அவங்களுக்கு விருப்பமான சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தைகளை சொல்லி சபித்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. இந்த சாபம் மாதிரி இருக்கும் அது ஏசி இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு முறை உம்மு சுலைம் ரதியல்லாஹு வீட்டில் நடக்குது, ஒரு அநாத பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ் அப்படி என்ன சொல்லிடுறாங்க, வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இது வளரக்கூடாதுன்ட்டு இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவள் ஓடிப்போ உம்மட்ட சொல்லிடுறாங்க, உம்மு சுலைம் ரதியல்லாஹு இப்படி இந்த மாதிரி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க வராங்க, அதில் பதறிக்கிட்டு வராங்க, வந்து நீங்கள் இப்படி சொன்னீங்களா மகளுக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சிரித்து விட்டு சொன்னார், உங்களுக்கு தெரியாதா, நான் யாருக்காவது ஏசி விட்டால், திட்டி விட்டால், நான் அல்லாஹோடு ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறேன், அதை அவருக்கு ரஹ்மத்தாகவும் பாவ மன்னிப்பாகவும் ஆக்குவிடையா அல்லாஹ் அப்படின்னு நான் துவா கேட்டிருக்கிறேன். அதனால் அது ஒரு நாள் அந்த திட்டுதல் என்ன செய்யாது, போய் சேராது. ரசூலுல்லாஹ் மார்க்க ரீதியாக திட்டினாலே தவிர, சபித்தாலே தவிர, கோபத்திலையும் அழைச்சி அழைச்சி திருப்பி திருப்பி வராதனால் இந்த மாதிரியெல்லாம் ஏசினாங்கடா, அது என்ன செய்யாது, ஒரு நாள் சாபமாக போய் சேராதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். எனவே இது சிறப்புள்ளவர் ஒன்று. இரண்டாவது, அவருடைய வயிறு நிரம்பக்கூடாது என்பது நல்ல துவாவா கெட்ட துவாவா? எப்பொழுதும் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் வயிறு நிரம்பாமல் இருக்கிறதா நல்லது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னது அதாவது, பல் அஷ்பஉ யௌமன் வ அஜூஉ யௌமா, உங்களுக்கு வந்து நான் பத்ஹா மக்காவுடைய பத்ஹாவை தங்கமாக ஆக்கி தரவான்னு கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னல்ல, வேண்டாம், பல் அஜூஉ யௌமன் வ அஷ்பஉ யௌமா, ஒரு நாள் நான் வயிறு நிரம்பாமல் இருக்கிறேன், ஒரு நாள் வந்து அதாவது ஒரு நாள் வயிறு நிரம்ப சாப்பிடுகிறேன், ஒரு நாள் பசியோடு இருக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ வயிறு நிரம்பாத நிலையில் ஒருவன் தொடர்ந்து வாழ்வதிருக்கிறது, அதுதான் ஒரு ஈமான் உள்ளவனுக்கான என்னது அடையாளங்கள் உண்டு. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் அவருக்கு சார்பாக துவா கேட்டார்கள் என்பதுதான் இதில் அடங்கும். இது முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஃபதில் சிறப்பில் வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அடுத்த சஹீஹ் அல் புகாரியில் 2877 இலக்கம், அதாவது அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இப்னத் மில்ஹான், இதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போகிறாங்க ரசூலாங்க, அந்த வீட்டில் வைத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி கொண்டிருந்தாங்க. தூங்கி என்ன செய்தார்கள், எழுப்பினார்கள், சிரித்து கொண்டு எழுப்பினார்கள். அப்போ அந்த நேரத்தில் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரை ஏன் சிரித்து கொண்டு எழும்புகிறீர்கள்? கால ஃபகால நாசும் மின் உம்மத்தி யர்கபூன் அல் பஹ்ர அல் அஹ்தர் ஃபீ ஸபீலில்லாஹ் மதலுஹும் மதலுல் முலூகி அலல் அஸிர்ரா, என் சமுதாயத்திலே ஒரு சில மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கடல் யுத்தத்துக்கு போவதை நான் கனவுல என்ன செய்தேன், நான் கண்டேன். எப்படி போறாங்கன்னா, முலூகன் அலல் அஸிர்ரா, சரீர் கட்டில் இருக்குதே, கட்டில்கள் என்றால் அந்த அரசர்கள் உட்காருகின்ற அந்த, அதாவது சிம்மாசனம் அந்த மாதிரியான லெவலில் உள்ளதுக்கு சொல்றது அசிர்ரா, அதில் உட்கார்ந்த வண்ணம் கப்பலில் போவதை நான் என்ன செய்தேன், கடல்ல போவதை நான் கனவில் கண்டேன். எதில், ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் போவதை கண்டேன் அப்படி என்று. முதல் கடல் பிரயாணம் செஞ்சது முஆவியா ரதியல்லாஹு, முதல் கடல் பிரயாணம் செஞ்சது முஆவியா ரதியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில் சொல்றாங்க, வஜபத், அவர்களுக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது அப்படின்றார். அந்த பிரயாணத்தில் போற முஆவியா ரதியல்லாஹுக்கு அந்த சிறப்பு இல்லைண்டா, போன அந்த யுத்தத்தில் மற்ற எல்லாருக்கும் அது கிடைச்சிருமா, முஆவியா ரதியல்லாஹு நபித்தோழர், அவருக்கு தான் முதலாக அந்த சிறப்பு என்ன செய்யும் வரும். இரண்டாவது மதீனத்து கைசர் குஸ்தன்தீனியா இஸ்தான்புல், இதுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் மஹ்ஃபூருன் லஹும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல தலைவராகிறவர் யாரு, யசீத், அதுல தலைவரா வந்து யசீத். இரண்டுமே சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இப்போ இது முஆவியா ரதியல்லாஹு சிறப்பில் வருமா வராதா, முஆவியா ரதியல்லாஹு சிறப்பில் வரக்கூடிய செய்திகள். ஆனால் இந்த ரெண்டு அல்லாமல் முஆவியா ரதியல்லாஹு சம்பந்தமாக எந்த சஹியான சிறப்பான செய்திகளும் கிடையாது. இது இப்போ நான் சொன்ன இந்த செய்தி அல்லாமல் அது பொதுவாக வரக்கூடிய சிறப்புகள் இருக்குது, பொதுவாக வரக்கூடிய சிறப்புகள் இருக்குது. இந்த சிறப்புகள் அல்லாமல் வேறு எந்த சஹிஹான ஹதீஸ்களும் முஆவியாவுடைய சிறப்புகள் விஷயத்தில் கிடையாது. ஏன்னா நம்ம மிதமிஞ்சியும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஒரு செய்தி சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உங்களுக்கு இந்த இதில் ஆட்சியில் ஒரு பங்கு கிடைக்கும், அதில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்ததாகவும் ஒரு செய்தியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த செய்திகள்லாம் ஆதாரமற்றவைகள். இது போதும் முஆவியாவுடைய சிறப்புக்கு, இப்போ சொன்ன செய்திகளே என்னது போதுமான செய்திகள். இது முஆவியாவுடைய சிறப்பு சம்பந்தமான கட்டம். இரண்டு செய்திகள் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், முஆவியாவோட ரெண்டு சிறப்பு சொல்லுங்கன்னா என்னது, இருக்கிற ரெண்டு மறந்துடக்கூடாது, இருக்கிற ரெண்டு, இது ரெண்டு என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ இந்த இரண்டு சிறப்புகள், ஒன்று கடல் யுத்தம், ஒன்று இஸ்லாமிய உலக முஆவியாவில் நீ ஞாபகம் வச்சுக்கலாட்டியும், இஸ்லாமிய சமுதாயத்தில் நடந்த கடல் யுத்தம் முதலான முஆவியாவோட ஞாபகம் வந்துடுவாங்க. ஒன்று, இரண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா அஷ்பா அல்லாஹு பத்னஹு, அவரோட வயிறு நிரம்பக்கூடாது அப்படின்னு கேட்ட அந்த துவா, அதனுடைய விளக்கம். இரண்டுமே இதில் வருது, புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்திகள், இரண்டு முஸ்லீமில் வரக்கூடிய செய்திகள்.
இது புகாரில் இரண்டாவது சொன்ன செய்தி, புகாரி முஸ்லீம் இரண்டிலையும் வரக்கூடிய செய்திகள். இப்போ அடுத்ததாக என்ன சொன்னால், இது மூன்றாவது பகுதி. முதலாவது அறிமுகம், இரண்டாவது சிறப்புகள், மூன்றாவது பகுதி முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த சில ஹதீஸ்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவுக்கு ஹதீஸ் அறிவித்தவர் அப்படி என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். சொல்ல போனால் இமாம் இப்னு ஹசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்து ஹதீஸ் அறிவித்த நபி தோழர்கள் அப்படின்னு 999 பேர் கொண்டு வரார். 999 நபி தோழர்களை கொண்டு வராங்க. ஏன்னா நபி தோழர்கள் பல்லாயிரக்கணக்கில் இருக்கிறாங்க, ஹதீஸ் அறிவித்தவர்கள் பட்டியலில் இவ்வளோ பேரை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வர நேரத்தில் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு எந்த லிஸ்ட்டில் கொண்டு வராருன்னா, இப்போ மூணாக பிரிக்கிறாரு. முக்ஸிரூன், அதிகமாக ரசூலாண்டின் அறிவித்தவங்க, அபு ஹுரைரா, ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு இவங்க. முத்தவஸ்ஸிதூன், அதாவது ஒரு கணிசமாக அறிவிச்சிக்கிறாங்க அப்படின்றவங்க. மூன்றாவது முகைல்லூன், கொஞ்சமாக அறிவிச்சவங்க. முஆவியா ரதியல்லானவர் முத்தவஸ்ஸிதூன்ல கொண்டு வரார். கணிசமான ஹதீஸ்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து ஒரு அளவு, அதாவது சொல்லக்கூடிய அளவில், நம்ம குறிப்பிடத்தக்க அளவில் ஹதீஸ்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிவிச்சிக்கிறார் முஆவியா ரதியல்லாஹு. அப்போ நம்மளுக்கு ஒரு ஹதீஸாக தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா, முஆவியா ரதியல்லாஹு சம்பந்தமாக தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கு தெரியலன்றதுக்கான காரணம் நம்ம முஆவியா ரதியல்லாஹு ஈடுபாடு குறைவு என்பதல்ல. ஜாபிர் ரதியல்லாஹு அறிவிச்ச ஒரு ஹதீஸ் சொல்லுங்கன்னா நம்ம உடனே சொல்ல மாட்டோம் தான், உடனே நம்ம சொல்ல மாட்டோம் தான். அதுக்கு காரணம் நம்ம அந்த அடிப்படையில் ஞாபகம் வச்சுக்கலை, அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளவில்லை என்பதுதான் அதற்கான காரணம். இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு செய்திகளாக ஒரு மொத்தமாக நான் அந்த சம்பந்தமாக ஒரு 8 ஹதீஸ்கள் இந்த இடத்துல என்ன செய்கிறேன், முஆவியா அறிவித்த ஹதீஸ்கள் அப்படின்ட்டு நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளத்தக்க ஹதீஸ்கள் இந்த இடத்துல சொல்லுகிறேன். முதலாவது முஆவியா அல்லாஹ்வோட ஒவ்வொரு ஹதீஸ்ல என்ன விளங்கும் தெரியுமா, அவர் எவ்வளோ இல்ம் உள்ளவர்ன்றது விளங்கும், எவ்வளோ நிதானம் உள்ளவர்ன்றது விளங்கும். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிக்கிற ஹில்ம், கருணை, நிதானம், எப்படி ஆட்சி செய்யணும் என்கின்ற அந்த எல்லா பண்புகளும் கொண்ட மிக நளினமான ஒருவர் தான் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் சஹீஹுல் புகாரியில், இது முக்தசர் சஹீஹுல் புகாரி, அதாவது ஷேக் அல்பானியுடைய அந்த நூல் முக்தசர் சஹீஹுல் புகாரி 468 இலக்கம், அதில் உமாமா இப்னு சஹல் இப்னு ஹுனைஃப் அறிவிக்கிறாரு, கால சமயத்து முஆவியத்த இப்னு அபி சுஃபியான், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் கேட்டேன், வஹுவ ஜாலிசுன் அலல் மிம்பர், ஒரு மிம்பரில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் நான் கேட்டேன், அஸ்தன் அல் முஅத்தின், அதாவது முஅத்தின் வந்து அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, கால அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், முஅத்தின் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறாரு, கால முஆவியா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், முஆவியா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார். கால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு முஅத்தின் சொல்கிறாரு. ஃபகால முஆவியா வ அன, முஆவியா சொன்னார் வ அன, நானும் அப்படின்றாரு, அஷ்ஹது அல்லா இல்லல்லாஹ் சொல்லலை, வ அனன்றார். கால அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அந்த அதான் தொடர்ச்சியில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலான்னு முஅதின் சொல்கிறாரு. ஃபகால முஆவியா வ அன, நானும் அப்படின்றார் முஆவியா, முழுசாக சொல்லலை. வலம்மா கால ஹய்ய அல ஸலா, ஹய்ய அல ஸலா வந்த நேரத்தில் கால லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்றார் முஆவியா. ஃபலம்மா அன் கதத் தஅதீன, அதான் முடிஞ்ச உடனேயே முஆவியார் எவ்வளோ ஃபிக்கு உள்ளவர் தெரியுமா, முன்னால் உள்ளவங்களுக்கு ஆனால் சொன்னது எவ்வளோ டவுட்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு மாதிரி என்றது அவருக்கு என்ன செய்யுது தெரியுது. முஆவியார் என்ன செய்கிறான்னு சொன்னால், உடனே கால ஐயா ஐயுஹன்னாஸ், மக்களே, இதுதான் முஆவியார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பின்னால் வந்த ஆட்சியாளருக்குள்ள வித்தியாசம். ஆட்சியாளர்கள் எதையும் செய்வாங்க, கேட்டால் அது முடிஞ்சது. இப்போ நம்ம உள்ள பகுதாண்டு குறிப்பிட்ட காலத்திலே சொன்னாங்க, மர்வானுபில் ஹக்கம் அவ்வளோ சிறந்தவராக இருந்தும் கூட பல இடங்களில் என்ன செஞ்சார், அது ஆதாரம் சொல்லாமல் எழுப்பி போனப்பட்ட, அதாவது அபு சயீதுல் குதிரிக்கு அப்படி நடந்து கொண்ட செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் முஆவியா வஅன என்று சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹாதல் மஜ்லிஸ் ஹீன அத்தனல் முஅத்தின் யகூலு மா சமிஅத்து மின்னி மிம் மகாலதி, இதே மிம்பரில் இதே இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்லுகிற அதான் சொல்லப்பட்ட நேரத்தில் நான் எப்படி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இடத்திலும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் இடத்திலும் வ அன அப்படி என்று சொன்னேனோ அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னா முழுசா இவ்வளவு அவர் அணைக்கு மட்டும் சொல்லல, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்ல, முழுசா சொல்றாரு. ஆனா எதுவும் அடங்குது அதுல, வ அன என்று ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லலாம், வ அன என்று என்ன செய்யலாம், சொல்லலாம் அப்படின்றாங்க. இது ஏன் முஆவியா அவங்க சொல்கிறாங்க, மார்க்க விஷயத்தில் தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல, கதைக்கு சொல்லலை, கதைக்கு போட்டிக்கல வான லேசி தானே, வான ரைட் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வரும் அப்படி சொல்லலை, அதையும் புரிஞ்சுக்கொள்ளணும். வானன்றது நம்ம இப்போ எடுத்துகிட்டு நம்ம எங்கே யூஸ் பண்ண பார்ப்போம், முக்கியமான பிஸியாக இருக்கிற டைமில்
அண்ணே அப்படின்னா ஷோட்டா முடிச்சுட்டு கதைக்கு என்ன செஞ்சிடலாம், நம்ம கதைக்கு வந்துடலாம். அடுத்து அப்படி செய்யல, மிம்பர்ல இருந்து நடைமுறைப்படுத்த முடிந்த இடத்துல வச்சு அண்ணேன்னு சொல்லி கொடுக்குறாரு. யார் சொல்றாரு? முஆவியா ரதி. ஒரு ஃபிக்ஹ் இல்லாம சொல்லலாமா, ஒரு அறிவு இல்லாம? சஹீஹுல் புகாரி 468வது இலக்கம். இது முஆவியா ரதியல்லாஹு அறிவிச்சு. அண்ணேடா முஆவியா ரதியல்லாஹு என்ன செய்யுங்க, ஞாபகம் வச்சுங்க, முஆவியா ரதியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக இதே முக்தச சஹீஹுல் புகாரியில் 945வது இலக்கம், ஹுமைத் இப்னு அப்துல் ரஹ்மான் அறிவிக்கிறார், அன்னஹு சமிஅ முஆவியத் இப்னு முஆவியத் இப்னு அபி சுஃபியான், முஆவியா ரதியல்லாஹு சொல்ல அவர் கேட்கிறார், யௌம ஆஷூரா ஆம ஹஜ் அலல் மிம்பர். ஹஜ்ஜிக்கு வருவாரே முஆவியா ரதியல்லாஹு அவர்கள், ஹலீஃபா இருந்த ஹஜ்ஜிக்கு வந்தார். அந்த நேரத்தில் மிம்பரில் வச்சு முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் சொல்ல கேட்கிறாங்க, முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் சொல்ல கேட்கிறார்கள், யா அஹ்லல் மதீனா, ஏ மதீனா வாசிகளே, யா அஹ்லல் மதீனா, ஏ மதீனா வாசிகளே, ஐன உலமா உக்கும், எங்கே உங்களது உலமாக்கள், எங்கே உங்களது உலமாக்கள் அப்படின்னு யார் கேட்கிறாரு? முஆவியா ரதியல்லாஹு மிம்பரில் இருந்துக்கிட்டு ஹஜ்ஜி செஞ்ச வருஷம் மக்களை பார்த்து கேட்குறாங்க, ஐன உலமா உக்கும், எங்கே உங்களோட உலமாக்கள் அப்படின்னு. இப்போ வந்து மக்களுக்கு மத்தியில் உலமாக்கள் குறைஞ்சிட்டாங்க, விளங்கப்படுத்துகிறோம் குறைஞ்சிட்டாங்கன்ற அடிப்படையில் ஐனா உலமாவுக்கும், எங்கே உங்களது உலமாக்கள். சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இதுவும் அலல் மிம்பர், மிம்பரில் இருந்து, ஹாதா யௌமு ஆஷூரா, இது ஆஷூராவுடைய நாள், இது ஆஷூராவுடைய நாள், வலம் யுக்தப அலைக்கும் சியாமுஹு, வலம் யுக்தப அலைக்கும் சியாமுஹு, உங்களுக்கு அதனது நோன்பு கடமையாக்கப்படவில்லை. ரசூலுல்லாஹி சொன்னாங்க எப்படின்றாங்க, ஆசுராவுடைய நோன்பு உங்களுக்கு கடமை கிடையாது. நான் நோன்பு வைக்கிறேன், நான் நோன்பு பிடிப்பேன், விரும்பியவர்கள் நோன்பு நோக்கட்டும், வமன் ஷா அஃல் யுஃப்திர், விரும்பியவர்கள் நோன்பு விடட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஃபர்த் அல்லன்னு சொன்னார்கள். ஏன் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் துல்ஹிஜ்ஜாக்கு வந்திருக்காங்க, அடுத்த என்ன மாதம் துல்ஹிஜ்ஜா முடிந்த அடுத்த என்ன மாதம், முஹர்ரம். முஹர்ரமில் வச்சு என்ன செய்கிறாங்க, இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்ம ஒரு சாதாரணமாக நினைக்கக்கூடிய விஷயத்தை கூட மக்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க, வலியுறுத்துறாங்க, இது ஃபர்ல கிடையாது, இது கடமை இல்லை, இது சுன்னா, இந்த சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது கடமை இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் நான் நோன்பு பிடிப்பேன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க விரும்பினவங்க உங்களை நோன்பு பிடிங்க, விரும்பாது யாரை நோன்பு பிடிக்க விரும்பலையே அவங்க விட்டுருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படி என்ற செய்தியை முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, எத்தி வைக்கிறார்கள். இது அதாவது இரண்டாவது செய்தி. மூன்றாவது சஹீஹுல் புகாரியில் 2894வது இலக்கம், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு செய்திகளில், முஆவியத் இப்னு அபி சுஃபியான், இந்த ஹுமைத் என்றவர் யார், ஏற்கனவே நான் ஹுமைத சொன்னேன், ஹுமைத் இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய மகன் தான் ஹுமைத். அவர் சொல்கிறாரு, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆம ஹஜ்ஜ, ஹஜ் செஞ்ச வருடம், வஹுவாலல் மிம்பர், மிம்பரில் உரை நிகழ்த்த நான் கேட்டேன், வ தனாவல குஸ்ஸத்தம் மின் ஷஅரின் கானத் பியதி ஹரசியின், அவருக்கு பக்கத்தில் உள்ள காவலாளி இருக்காரே அவரோட கையிலிருந்து ஒரு முடி எடுக்கிறார், ஒட்டுமுடி, அதை எடுத்து வச்சு சொல்கிறார், ஐனா உலமா உக்கும், எங்கே உங்களது உலமா, யாருக்கு இப்படி பேசலாம், ஐனா உலமா உக்கும், மக்கா மதீனால நபித்தோழர்கள் இருக்கிற காலம், ஐனா உலமா உக்கும், எங்கே உங்களை மார்க்க படித்தவர்கள், எங்கே சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டிருக்கிறேன், யன்ஹா அன் மித்லி ஹாதா, அன் மித்லி ஹாதி, இது மாதிரி விஷயங்களை, இந்த ஒட்டு முடிகளை நபியவர்கள் தடுப்பதை நான் கேட்டிருக்கிறேன், தடுத்து சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். எப்படி சொன்னார்கள், வயகூல் சொல்வார்கள், இன்னமா ஹலகத் பனு இஸ்ராயில் ஹீனத்தகத ஹாதிஹி நிசாஉஹும், பனு இஸ்ரவேலுடைய பெண்கள் ஒட்டுமுடி வைக்க ஆரம்ப, ஒட்டுமுடி வைக்க எப்பொழுது ஆரம்பித்தார்களோ அப்போதான் அழிந்தார்கள். அதாவது இல்லாத இருக்கிற மாதிரி காட்ட நினைச்சாங்களே அந்த காலத்தில் செஞ்சாங்க, அழிஞ்சாங்க. அதனுடைய ஆரம்பம் எது, ஒட்டுமுடி வைத்தல். இந்த ஒட்டுமுடி வைத்தல் எந்த அளவுக்குண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வாரா, மகளுக்கு அக்கதிரிக்காக முடிச்சிட்டோம், ஹஸ்பண்ட் வந்து என்னது அவசரமாக வந்து அதாவது திருமணம் ஒன்று கூடணும் அப்படின்னு பேசுகிறாரு, அதாவது வலிமா கொடுக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு. அதனால் இப்போ மகளுக்கு வந்து நோய் வந்து முடி போயிட்டு, மகளுக்கு வந்து நோய் வந்து முடி கொஞ்சம் போயிட்டு, முடி கொட்டிட்டு, அஃப அசில், நான் வந்து என்னது கொஞ்சம் முடியை அஃப அசிலு ஷஹரஹா ஷஹரஹா, அவளுடைய கொஞ்சம் ஒட்டுமுடி வச்சிடவா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூடாது, என்ன ரீசனோடு கேட்குறாங்க, திருமணத்தை சொல்லி கேட்குறாங்க, அதாவது இப்போ திருமண நேரம் அதை சொல்லி கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம தடை செஞ்ச ஹதீஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ரீசனோடு வந்தோடனே புது கேள்வி கேட்குறது,
நியாயமான ரீசனுக்கு ரசூல் அங்கே அனுமதிச்சிருப்பாங்க தானே, ரீசன் இல்லாமல் சும்மையாக போட்டு போயிட்டு இருப்பாங்க, சும்மா போட போய் ரீசனை தான் கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள், சஹி முஸ்லீம் என்ன செய்கிறது வருகிறது. இதை எடுத்து காட்டி எந்த அளவுக்கு ரசூலாக சொல்றாங்களா, அன் அல்லாஹுல் வாசிலத்தை வல் முஸ்தௌசிலா, ஒட்டுமுடி வைத்து கேட்பவர்களையும் ஒட்டுமுடி வைப்பவர்களையும் அல்லாஹு தாலா சபிப்பானாகனா. அல்லாஹு தாலா ஏ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கடுமையாக கோவப்பட்ட ஒரு செயல் அது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க பனு இஸ்ரவேலர்களுடைய அழிவு இதில் தான் என்ன செஞ்சது இருந்தது என்று முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு இதை ஞாபகப்படுத்துகிறார்கள். இது முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு செய்திகளில் மிக முக்கியமான செய்திகள் உண்டு. அடுத்ததாக அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதாவது முஆவியா அந்த உரையில் கொஞ்சம் விரிவாக சொன்னதாக ஒரு வார்த்தை வருது. எப்படின்னு சொன்னால் அந்த உரை நிகழ்த்திய நாள் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி ஹஜ் அது. அந்த உரை இருக்கு தானே முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு கடைசி ஹஜ் கடைசி கடைசி வருகை சொல்றாங்க. அதாவது ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு முதல்ல மரணிக்கிறாங்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த உரையில சொல்றாங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, மா குன்து அரா அன்ன ஹதன் யஃபலு ஹாதா கைரல் யஹூத், நான் நினைச்சு கொண்டிருந்தேன் பார்த்து கொண்டிருந்தேன் யஹூதிகளை தவிர வேற யாரும் இந்த வேலை செய்வது இல்லை, ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்கள்னே ஒன்று ஒன்று பேர் செய்கிறாங்களே அப்படின்ன மாதிரி என்ன செய்கிறாங்க முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ஆச்சரியப்பட்டு இந்த செய்தியை சொன்னதாக ஏன் எப்படி சொல்கிறாங்க கண்டுட்டாரு ஒட்டுமுடி அங்கே கண்டுட்டாரு அதைத்தான் சொல்கிறாரு எப்படி இது அப்படின்னு ரசூல் அதான் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை சொல்லி கண்டிக்கிறாங்க. யார் குழப்பங்களும் ஃபித்னாவும் ஆட்சியை தக்க வைக்கிறாங்களோ அவங்க இந்த முடி விஷயத்தை கவனமாக்க மாட்டாங்க. இந்த முடியெல்லாம் போட்டு சொல்லி கொண்ட லெவலில் அவங்களோட சிந்தனை என்ன செய்யும் வேறு இடத்துல இருக்கும். ஆனால் அவர் எதில் இருக்கிறாரு இதையும் என்ன செய்யறாரு கண்டிப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நான்காவது செய்தி சஹிஹுல் புகாரியில் 7312வது இலக்கம் அபு அதாவது ஹுமைத் அறிவிக்கிறாரு அபு அதாவது முஆவியத் பின் அபி சுஃபியான் யஹ்துப் உரை நிகழ்த்த மிம்பரில் உரை நிகழ்த்த நான் கேட்டேன் சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். முஆவியர் நான் சொல்றாங்க மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹு தாலா நலவை நாடுகிறாரோ அவருக்கு மார்க்க விளக்கம் கொடுப்பான். அல்லாஹு தாலா அவருக்கு மார்க்கத்தில் விளக்கம் கொடுப்பான். ஹைரை யாருக்கு நாடுகிறாரோ மார்க்கத்தில் அறிவு கொடுப்பானல்ல, மார்க்க அறிவு நிறைய பேர்ட்ட இருக்கும், மார்க்கத்தில் ஃபிக்ஹு கிடைக்கும். அப்படின்னா ஃபிக்ஹு உள்ளவன் தான் வாழ நினைப்பான், இல்மு உள்ளவன்லாம் என்ன செய்ய மாட்டாங்க வாழ நினைக்கும். இல்மு ஃபிக்ஹு சேர்ந்தால் தான் அந்த இல்மு தக்குவாவுடைய இல்மாக என்ன செய்யும் மாறும். அப்போ மையூரிதுல்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கஹு ஃபித்தீன் யார் சொல்கிறாரு கேட்டிருக்கிறேன் வையோத்தில்லா, நான் பகிர்பவன் தான் கொடுப்பவன் அல்லா, நான் பகிர்பவன் தான் கொடுப்பவன் அல்லா. வ இன்னமா அன காசிம் வையோத்தில்லா, கொடுப்பவன் யாரு அல்லா தான். எனவே நான் பகிர்வை சரியாக தான் செய்கிறேன், கொடுக்கணும் எப்படி என்று சொன்னதோ என்னையோட நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் எந்த இதை வச்சுக்கல வேண்டாம் அது மாதிரி தான் சொல்கிறாங்க. அது யார் சொல்கிறாரு முஆவியார் ஞாபகப்படுத்துகிறாங்க வ இன்னமா அன காசிம் வையோத்தில்லா அப்படின்ட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க சொல்ற இந்த மார்க்கத்துடைய அந்த நிலை உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும் மறுமை நாள் வரும் வரைக்கும். அவ்வளவு வலியுறுத்துறாங்க, மக்கள்கிட்ட சொல்றாங்க கவலைப்பட வேண்டாம் என்ற மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஏன் உஸ்மான் ரதியுல்லாவுடைய பிரச்சனையை எதிரிகள் ஏற்படுத்தியதே எதற்கு இஸ்லாமிய சமுதாயம் துண்டாடப்படணும் என்றது. ஆனா முஆவியா ரதியுல்லாவுடத்திலே ஹசன் ரதியுல்லாவுன்னு கொண்டு வந்து ஆட்சி ஒப்படுத்த பின்னால 20 வருஷங்கள் ஆமுல் இஜ்திமா, மக்கள் எல்லோரும் ஆமுல் ஜமாஅ, எல்லா மக்களும் ஒன்று கூடிய வருடம் அது. அதுக்கு பின்னால 20 வருஷம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒரே கிலாபத்து கீழே யாருடைய ஆட்சியிலும் இல்லை, இதுக்கு முன்னால் கடந்த ஆட்சியில் எவர்களுடைய ஆட்சியிலும் இல்லை. 20 வருடம் முஆவியா ஆட்சி என்ன செய்கிறாங்க அப்படி சமாதானமாகவும் முறையாகவும் ஹில்மோடையும் கொண்டு போகிறாங்க. 20 வருஷம் எப்படி கொண்டு போக முடிஞ்சது இவ்வளோ ஃபித்னாக்கு மத்தியில்? அதனால சொல்றாங்க வலையசால அம்ரு ஹாதிஹில் உம்மா முஸ்தகீமன் ஹத்தா யாத்திய ஸா, மறுமை நாள் வரும் வரைக்கும் இந்த மார்க்கம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும், இந்த அம்ரு உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும். ஆனா மற்ற இடங்கள்ல ரசூலுல்லாஹி சில ஜியாதாக்கள் வார்த்தைகள் வருது, மா அகாமுத்தீன், மார்க்கத்தை நிலைநாட்டும் காலம் எல்லாம் அப்படின்ற வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது நான்காவது செய்தி முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்ட.
ஐந்தாவது சஹிகுல் புகாரியில் 3500வது இலக்கம். எந்த அளவுக்கு முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ் துறை ஹதீஸ் அறிவும் அவருக்கு இருக்குது அப்படி என்று சொன்னால், இந்த அழகான ஹதீஸை பாருங்க. முஹம்மது இப்னு ஜுபைர் இப்னு முத்தஇம் அறிவிக்கிறார், அன்னஹு பலக முஆவியத்த வஹுவ இன்தஹு ஃபி வஃதிம் மின் குரைஷ். இவர் குறைஷிகளோட ஒரு தூதுக்குழுவா போய்கிறார். எங்க? சிரியாவுக்கு. சிரியால முஆவியா இருக்கிறார். இவர் குறைஷி மக்களோடு அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். யாரு? முஹம்மது இப்னு ஜுபைர் இப்னு முத்தஇம். அந்த நேரத்தில் ஒரு செய்தி வருது முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ஒரு ஹதீஸ் சொல்றாரு. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் இப்படி ஒரு செய்தி சொல்றாரு அப்படின்னு ஹதீஸ் சொல்றாங்க. என்ன? அன்னஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அன்னஹு சயகூனு மலிக்கும் மின் கஹ்தான், கஹ்தானில் இருந்து ஒரு ஆட்சியாளர் வருவார், ஒரு மன்னர் வருவார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படி என்ற செய்தி முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு வருது. முஆவியா சிரியாலிக்கிறாங்க, பேசப்பட்டது இப்போ யமனை பற்றி. இந்த செய்தி சொல்கிறாங்க, சொன்ன உடனே முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு செய்தி ஃபகதிப முஆவியா. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு கடுமையாக கோபப்பட்டார்கள். கோபப்பட்டு ஃபகாம எழுந்தார்கள். ஃபஅத்னா அலல்லாஹி பிமா ஹுவா அஹ்லுஹு ஸும்மா கால அம்மா பஅத். அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அம்மா பஅத் அப்படி என்று சொல்லிவிட்டு முஆவியா சொன்னார்கள், ஃபஇன்னஹு பலகனி அன்ன ரிஜாலன் மின்கும் யதஹத்தத்துன அஹாதீஸ லைஸத் ஃபீ கிதாபில்லாஹ் வலா துஸரு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள சிலர் சில செய்திகளை பேசுவதாக எனக்கு கேள்வி கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதத்திலும் இல்லை, நபிகளார் சொன்னதாகவும் அதற்கு எந்த செய்தியும் இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் இப்படி சொல்வதாக கேள்விப்படுகிறது. ஃபவுலாய்க ஜுஹாலுக்கும், அவர்கள் தான் உங்களது அறிவினர்கள். உங்களிலே உள்ள அறிவினர்கள் யார்? அவர்கள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் சொல்லாத செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கிறது தான் உங்களுள்ள அறிவினர்கள் என்று சொல்லிட்டு ஃபஈயாக்கும், உங்களை எச்சரிக்கிறேன். வல் அமானி அல்லத்தி துதில்லு அஹ்லஹா, உங்களை வீணான கற்பனைகளை விட்டு எச்சரிக்கிறேன். இதனால தான் இந்த சமுதாயம் வழிகட்டு போகும். வீணான கற்பனை பண்ணி என்ற சமுதாயத்துக்கு அப்படி வரும், இப்படி வரும், இந்த நடக்கும், அது நடக்கும் என்று வீணான கற்பனை பண்ண வேண்டாம். இதனால தான் என்ன செய்வீங்க, நீங்கள் வழி தவறி போவீர்கள் அப்படி என்று சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதுக்கு முஆவியா ரழியல்லாஹு அப்படி சொன்னது காரணம் இருக்குது. அவர் சொல்கிறார், இன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், இன்ன ஹாதல் அம்ர ஃபி குரைஷ், இந்த இஸ்லாமிய ஆட்சி என்பது குரைஷிகளிலே தான் இருக்கும். இஸ்லாமிய ஆட்சி என்பது குறைசிகளிலே தான் இருக்கும். லா யுஆதிஹிம் அஹதுன் இல்லா கப்பஹுல்லாஹு அலா வஜ்ஹி மா அகாமுத்தீன, அவர்களோடு யார் அதில் முரண்பட்டாலும் அல்லாஹ் அவர்களை முகங்குப்புற வீழ்த்துவான். அல்லாஹ் அவர்களை முகங்குப்புற வீழ்த்துவான். அவர்கள் மார்க்கத்தை நிலைநாட்டும் காலம் எல்லாம், அவர்கள் மார்க்கத்தை நிலைநாட்டும் காலம் எல்லாம். நம்ம பார்க்குறோம், அதாவது முஹாஜிர்களும் அன்சார்களும் உங்களில் ஒரு அமீர் எங்களது அமீர் என்று பேசிக்கிறாங்களே, அப்போ அபூபக்கர் சொன்ன வார்த்தை என்ன? உங்களுக்கு தெரியும், ஆட்சி என்பது எங்களில் அறியப்பட்ட விஷயம், எங்களில் அறியப்பட்ட விஷயம். நாங்கள் ஹுலஃபாக்கள், நீங்கள் உசராக்கள், நாங்கள் ஆட்சியாளர்கள், நீங்கள் உசராக்கள். ஆனால் ரசூல்லா இது ஒரு கைது வச்சாங்க, ஒரு நிபந்தனை வச்சாங்க, மா அகாமுத்தீன், அவர்கள் மார்க்கத்தை நிலைநாட்டும் காலம் எல்லாம். மார்க்கத்தை நிலைநாட்ட தவறினாங்களா யாரெல்லாம் ஆட்சிக்கு செய்வாங்க வருவாங்க, அதைத்தான் ரசூலாங்க சொன்னாங்க. அப்துன் ஹபஷியும், ஒரு ஹபசி அடிமை உங்களுக்கு ஆட்சியாளராக வந்தாலும் கட்டுப்படுங்கள் அப்படின்னு ரசூலாம் சொன்னாங்க. மார்க்கத்தை விட்டா ஆட்சி என்ன செஞ்சிடும், போய்விடும் என்ற செய்தியை சொன்னாங்க. ஆனால் முஆவியர் எதுக்கு இது சொல்கிறாங்க, கஹ்தான்லேருந்து வர இயலாது, ரசூலாங்க குறைசி என்று சொல்லிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஆனால் அந்த இடத்துல முஆவியார் தங்களுடைய இல்முக்கு உட்பட பேசினார்கள். ஆனால் சஹியான செய்தி என்னென்னா, கஹ்தான்லேருந்து ஒரு மன்னர் வருவார், கஹ்தான்லேருந்து ஒரு மன்னர் வருவார். அது அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொன்ன செய்தி சரியான செய்தான். வேறு வேறு ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, முஆவியார் ரழியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பேணுதலாக இருந்தாங்க. ஒரு செய்தி சொல்லப்படுற நேரத்தில் அவர் வந்து அந்த இடத்துல அவர் என்ன நினைக்கிறாரு, ரசூலாங்க சொல்லாத செய்தி, இப்படி ஒரு செய்தி இருக்கக்கொள்ள இப்படி ஒன்று வர முடியாது என்ற அடிப்படையில் என்ன செய்தார்கள், அதை சொன்னார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக சஹி முஸ்லீமில் 2701வது இலக்கம். இவ்வளோ முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு செய்திகள் இதை புகாரி முஸ்லீமில் மட்டும்தான். 2701வது இலக்கம் நம்ம பார்க்கிறோம். அபு சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அறிவிக்கிறான். இந்த செய்தியை அழகாக கேளுங்கள். இந்த செய்தியுடைய ஆழ அர்த்தத்தை பாருங்கள். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அறிவை இதில் பாருங்கள். ஹரஜ முஆவியா அலா ஹல்கத்தின் ஃபில் மஸ்ஜித், பள்ளியில் மக்களெல்லாம் ஒன்று கூடி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு வாராங்க அந்த இடத்துக்கு. ஃபகாலமா அஜ்லஸக்கும், முஆவியா கேட்குறாங்க, மா அஜ்லஸக்கும், உங்களை இங்கே ஒன்று கூட்டி அமர்த்தியது எது அப்படின்னு கேட்குறாங்க. இது பேணுதல் அறியப்பட்ட இல்மு அறியப்பட்ட ஒரு ஆளால் தான் இப்படி பேச முடியும். மா அஜ்லஸக்கும், உங்களையெல்லாம் இந்த இடத்துல அமர்த்தியது எது, உங்களை வந்து இந்த இடத்துல ஒன்று கூட்டியது எது? காலு ஜலஸ்னா நத்குருல்லாஹ்,
அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதற்காக நாங்கள் இங்கே என்ன செய்திருக்கிறோம், அல்லாஹை பற்றி நம்ம என்ன சொல்றீங்க ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அதுக்கு தான் ஒன்று கூடி இருக்கிறோம். மாவையாரோ தான் கேட்கணும், கால அல்லாஹிமா அஜ்லசக்கும் இல்லாதாக், அல்லாவின் மீது ஆணையாக அது தவிர உங்களை இந்த இடத்தில் வேற எதுவும் கூட்டவில்லையான்னு கேட்டாங்க. அல்லாவின் மீது ஆணையாக வேற எந்த ரீசன் இந்த ஒன்று கூடலுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. காலு வல்லாஹி மா அஜ்லசனா இல்லாதா, அல்லாவின் மீது ஆணையாக இது தவிர எங்களுக்கு வேற எந்த காரணமும் இல்லை சொல்லிட்டு மாவீரர் சொல்றாங்க, கால அமா இன்னி லம் அஸ்தஹ்லிஃபுக்கும் துஹ்மதன் லக்கும், நான் உங்களை சந்தேகித்து இதை கேட்கவில்லை, நீங்க வேற எதுக்கோ உட்கார்ந்திருக்கிறீங்கன்னு சந்தேகித்து நான் கேட்கவில்லை. வமா இந்த இடத்து வசனத்தை கேளுங்க, வமா கான அஹதும் பிமன்ஸிலதி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல்ல அன்ஹு ஹதீதம் மின்னி, நான் நபி அவர்களோடு இருந்த தொடர்பில் அவ்வளவு தொடர்பில் இருந்தும் குறைவாக ஹதீஸ் அறிப்பவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லைன்னா இப்படி சொல்றாங்க. நான் நபி அவர்களோடு இருந்த தொடர்பில் நெருக்கத்தில் எவ்வளவு செய்திகள் எனக்கு அறிவிக்கலாம், இருந்தும் உங்களுக்கு மத்தியில் குறைவாக செய்தி சொல்பவன் நான் தான் மூவாயிரம் அப்படின்னா என்ன, எனக்கு நிறைய ஹதீஸ்களை அறிவித்திருக்கலாம், நான் நிறைய ரசூலாங்கிட்ட இருந்து கேட்டிருக்கிறேன், அவ்வளோ அந்தஸ்து நான் ரசூலாவோட கிட்ட இருந்தேன், இருந்தும் நான் கொஞ்சமாக தான் உங்களோட என்ன செய்கிறேன் பேசு, எவ்வளோ ஒரு வர இருந்திருக்கணும், பேணுதல் இருந்திருக்கணும். மிம்பர்கள் முழுதும் அலி ரதியுல்லாஹு அவர்களை பற்றி சபிக்க ஏச மாவியா ரதியுல்லாஹு அவர்கள் நியமித்தார்கள் என்று பொய் சொல்கிறாங்களே, எப்படி கேட்குறாங்க, அதாவது வமா கான அஹதும் பிமன்ஸில தீமின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்ஸிலா, ஏன்னா அந்தஸ்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கம், அவ்வளோ நெருக்கம் இருந்தும் என்னை போல குறைவாக ஹதீஸ் அறிவிக்கிறவங்க உங்களை யாரும் இல்லை, அப்படின்னு அவ்வளோ குறைவாக நான் அறிவிக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாங்க. வஇன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خرج على حلقه من اصحابه, நபி அவர்கள் ஒருமுறை நபி தோழர்கள் பள்ளியில் ஒன்று கூடி இருக்கிற நேரத்தில் நபி அவர்கள் வந்தார்கள், அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஃபகாலமா அஜ்லஸக்கும், நபி அவர்கள் கேட்டார்கள் ஏன் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், இங்கே உங்களை உட்கார வைத்தது எது என்று கேட்டார்கள். அவங்கள்ட்ட கேட்ட நேரத்தில் காலு ஜலஸ்னா நதுக்குருல்லாஹ வ நஹ்மதுஹு அலா மா ஹதானா லில் இஸ்லாம் வ மன் நபிஹி அலைனா, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி, அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை தந்தானே அதை ஞாபகப்படுத்தி, அல்லாஹ்வை புகழ்ந்து அதை ஞாபகப்படுத்துவதற்காக நாங்கள் உட்கார்ந்தோம் என்று சொன்னார்கள். கால அல்லாஹி மா அஜ்லஸக்கும் இல்லாதாக், முஆவியாவும் கேட்டார்கள், அதை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அந்த மஜ்லிஸை பார்த்து, இதை தவிர வேற எதற்காக நீங்கள் இங்கே உட்காரவில்லையா என்று கேட்டார்கள். காலு அல்லாஹி மா அஜ்லஸனா இல்லாதாக், அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா அல்லாஹ்வின் மீது ஆணையாக வேற எதற்காகவும் இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யவில்லை உட்காரவில்லை. கால அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா இன்னி லம் அஸ்தஹ்லிஃபுக்கும் துஹ்மதன் லக்கும், சந்தேகித்து நான் உங்களை சத்தியம் கேட்கவில்லை, சந்தேகித்து நான் உங்களை நான் சத்தியம் கேட்கவில்லை. வலாகின்னஹு அதானி ஜிப்ரீல், என்னிடத்தில் ஜிப்ரீல் வந்தார், என்னிடத்தில் ஜிப்ரீல் வந்தார், ஃப அக்பரனி, எனக்கு சொன்னார் அன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யுபாஹி பிக்குமுல் மலாயிகா, உங்களது இந்த கூட்டத்தை அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு மத்தியில் பெருமையாக பேசினான் என்று சொன்னார்கள். உங்களது இந்த ஒன்று கூடலை அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு மத்தியில் பெருமையாக பேசினான் என்று சொன்னார்கள். அதற்காகத்தான் என்ன செய்தேன் சொன்னேன். சுபஹானல்லாஹ், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை எப்படி அந்த இடத்துல அதை பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க, அதை எப்படி அந்த இடத்துக்கு வந்து அதை சொல்ற மாதிரி அந்த சொன்ன முறை, அவர் எப்படி அதை கற்பித்த முறை இருக்குதே ஒரு அற்புதமா இருக்கு, அதே மாதிரி நடந்திருக்குது, அதே மாதிரி என்ன செய்யறாங்க முஆவியா சொல்றாங்க. அப்ப இந்த மஜ்லிஸை பாராட்டுவதற்கு முஆவியா கை கொண்ட அந்த முறை இருக்கிறதே ஒரு அழகான முறை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு செய்திகள் எவ்வளோ அதிகம், இந்த வார்த்தையை நினச்சி பாருங்க, நான் எவ்வளோ ரசூலுல்லாஹ் நெருக்கமானவன் ஆனால் நான் கொஞ்சமாகத்தான் என்ன செய்கிறேன் செய்தியை அறிவிக்கிறேன் அப்படின்னா பேணுதல் தான் காரணம். அதனால தான் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸுடைய செய்தியில் அவர் கடுமையாக கோவப்பட்டார், ரசூலுல்லாஹ்ட்டு தெரியாத செய்திகளை சொல்ல வேண்டாம்னு என்ன செய்தார் கோவப்பட்டார் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக சஹி முஸ்லீமில் 878வது இலக்கம் 7வது ஹதீஸ் இது, அதாவது தல்ஹத் இப்னு யஹ்யா அவருடைய அதாவது அந்த சாச்சா வழியாக அறிவிக்கிறாரு, கால குன்து இந்த முஆவியத் பின் அபி சுஃபியான், நான் முஆவியத் பின் அபி சுஃபியான் இடத்துல இருந்தேன், ஃபஜா அஹுல் முஅத்தின் யதுஹு இலா ஸலா, முஅத்தின் வந்தார் தொழுக நேரமாச்சு அப்படின்னு சொல்லி வந்தார், ஃபகால முஆவியா, முஆவியார் சொன்னார்கள் சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகளார் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அல் முஅத்தினூன் அதான் சொல்லக்கூடியவர்கள் அத்வலுன் நாசி அஅநாகன் யௌமல் கியாமா, மாலை மறுமையில் கழுத்து நீண்டவர்களாக மறுமை நாளிலே வருவார்கள் அப்படின்னா என்ன, எல்லா மக்களுக்கு மத்தியில் அவர்கள் அறியப்படுவார்கள், மக்களுக்கு மத்தியில் மிக உயரமுடையவர்களாக யார் இருப்பார்கள், முஅத்தின்கள் இருப்பார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். முஅத்தின் அழைக்கிறாரு, முஆவியர் என்ன செய்றாங்க அதானுக்குரிய ஒரு சிறப்பை அந்த இடத்துல சொன்னார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம்.
எட்டாவது செய்தி என்னன்னு சொன்னால் முஸ்னத் அகமதுல வரக்கூடிய அம்சம் 16,871 முஸ்னத் அகமதுல ஒரே ஒரு செய்தியை தான் என்ன செஞ்சேன் எடுத்தேன். ஏன்னா முஸ்னத் முஆவியாண்ட அதுல ஏராளமான செய்தி வருது, அதனால நான் அந்த ஒரு செய்தியை மட்டும் என்ன செஞ்சு எடுத்தேன். முஸ்னத் முஆவியால 16,871 இலக்கம், அதாவது யசீத் இப்னு ஜாரியல் அன்சாரி அறிவிக்கிறாரு, அன்னஹு கான ஜாலிசன் ஃபீ நஃபரி மின் அல் அன்சார், அன்சார்களோடு அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஃபஹரஜ அலைஹி முஆவியா, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், அப்போ வந்தார்கள் அங்கே. ஃபஸஅலஹும் அன் ஹதீதியும், என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்டாங்க, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அப்படி கேட்ட நேரத்தில் ஃபகாலு குன்னா ஃபீ ஹதீதி மின் ஹதீதில் அன்சார், நாம் அன்சார்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம், நாம் அன்சார்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் அப்படின்றாங்க. ஃபகால முஆவியா, முஆவிலாம் கேட்குறாங்க, அலா அசீதுக்கும் ஹதீதன் சமிஅத்துஹு ரசூலுல்லாஹி சமிஅத்துஹு மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லவா, கூட்டி சொல்லவா அப்படின்னே. இப்போ நீங்கள் சொன்ன 10 11 என்ன செய்யும், அது இருக்கும் ரசூலாங்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன் சொல்லவான்னு கேட்டாங்க. காலு பலாயா அமீர் அல் முஃமினீன், முஃமின்களோட அமீரே சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் அஹப்பல் அன்சார், யார் அன்சார்களை விரும்புகிறாரோ, அஹப்பஹுல்லாஹு அஸ்ஸவஜல், அல்லாஹு தஆலா அவர்களை விரும்புவான், வமன் அப்கதல் அன்சார், யார் அன்சார்களை பகைக்கிறாரோ, அப்கதஹுல்லாஹு அஸ்ஸவஜல், அல்லாஹ் அவர்களை பகைப்பான். மதீனாவோடு பகைமை கொண்டிருந்தால், மதீனாவோடு விரோதம் கொண்டிருந்தால், அன்சார்களுக்கு எதிராக யுத்தம் செய்கின்ற உணர்வு முஆவியாவுக்கு இருந்திருந்தா இந்த செய்தி அவர் சொல்லியிருப்பாரா? அவ்வளோ இடத்துல அந்த இடத்துல அவராக என்ன செய்கிறாரு, அந்த செய்தியை சொல்கிறார் என்பதெல்லாம் முஆவியா ரதியல்லாஹுடைய பேணுதலையும் சிறப்பையும், இன்னும் சொல்ல போனால் இந்த ஹதீஸ் எல்லாம் என்ன பார்க்குறோம், இந்த முழு செய்திகளையும் முஆவியா ரதியல்லாஹு அவர்களுடைய அந்த ஹதீஸுகள் எவ்வளோ அவர் செய்திகளை அறிவித்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, அடுத்த பகுதியை நான் ஆரம்பித்து வச்சுட்டு போகிறேன், அதாவது ஃபிக்ஹு முஆவியா. இப்போ இது வந்து முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ்கள், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ்கள். இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வாரம் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய ஃபிக்ஹ், அவர்களுடைய அதாவது மார்க்க விளக்கம் எந்த அளவுக்கு இருந்தது, மார்க்க நுட்பம் எந்த அளவு, எப்படியெல்லாம் ஒரு சட்டங்களை எடுக்கக்கூடியவராக இருந்தார் என்பது சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஆனாலும் ஒரு அதாவது முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய ஃபிக்ஹ் உடைய ஆரம்பமாக முதல் கட்டமாக ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல என்ன செய்கிறேன் சொல்லி என் உரையை முடிக்கிறேன். இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் தொடர்ந்து நாம அவர் முஆவியருடைய மார்க்க சட்டங்கள் ஃபிக்ஹ் ஃபிக்ஹ் முஆவியாண்டு தொகுத்து அதாவது மதீனா பல்கலைக்கழகத்தில் எம்ஏ முடிச்சுக்கிறாங்க. ஃபிக்ஹ் முஆவியா ஆய்வு கட்டுரை, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு ஃபிக்ஹ் தனி ஆய்வு கட்டுரை என்ன செஞ்சுக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க. அந்த புத்தகம் கிடைக்கல எனக்கு, ஆனால் அது அதாவது நெட்டில் இல்லை, வாங்குறதுக்கு என்ன செய்யும் இருக்கிற அளவில் ஃபிக்ஹ் முஆவியான்னு போட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு முஆவியாவுடைய மார்க்க சட்ட விஷயத்தில் அதாவது தவறும் இருக்கலாம் சரியும் இருக்கலாம், ஆனால் அதில் ஈடுபட்டார்கள். அதில் முதலாவது செய்தி சஹிஹுல் புகாரியில் 1406 இலக்கம், சஹிஹுல் புகாரியில் 1406 இலக்கம், சாரி அதாவது சஹிஹ் முஸ்லிமில் 3080 இலக்கம், சஹிஹ் முஸ்லிமில் 3080 இலக்கம். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமத்து ஹஜ்ஜுக்கு எதிரானவர். தமத்து ஹஜ் இருக்குதே, எப்படி உமர் ரதியல்லாஹு தமத்து ஹஜ் எதிர்த்தார்களோ அதே போல இவர் என்ன செஞ்சார், முஆவியா ரதியல்லாஹு அவர்களும் தமத்து ஹஜ் இல்லை அப்படின்னு மறுத்தாங்க. ஆனால் அது பிழை, தமத்து ஹஜ் இல்லைன்னு சொன்னது பிழை. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு முறை முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அலிம்த உங்களுக்கு தெரியுமா, அன்னி கஸ்ஸர்து மின் ரஸி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி மிஷ்கஸின் ஃபகுல்து லஹு லா அலமு ஹாதா இல்லா ஹுஜ்ஜதன் அலைக், உங்களுக்கு தெரியுமா, ஒரு முறை மறுவாளை வச்சுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முடி ஷோட் பண்ணிவிட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முடியை ஷோட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு தெரியுமாண்டி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ்னா உடனே பதில் சொன்னாங்க, இது உங்களுக்கு எதிரான ஆதாரம் அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க, இது உங்களுக்கு எதிரான ஆதாரம், அவர் முடி ஷோட் பண்ணுறதை பற்றி சொன்னார். உடனே இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு நீங்கள் முடி ஷோட் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி தமத்து ஹஜ் செஞ்சுக்கிறாங்கன்ட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமத்து ஹஜ் செஞ்சிட்டாங்க அப்படின்றாங்க. ஏன் தமத்து ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் யார் தமத்து செய்கிறாங்களோ அவர்களை பொறுத்த முடிய ஷோட் பண்ணிக்கலாம். ஏன் மறுபடியும் அவர் வலிக்க வேண்டிய தேவை ஏற்படும் மினால வச்சு, அதனால் அவர் என்ன செய்யட்டும் ஷோட் பண்ணிக்கலட்டும் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. அப்போ அதனால் இது உங்களுக்கு எதிரான ஆதாரம்ன்றாங்க. இதில் என்ன விஷயம்ண்டா, முஆவியர்களுக்கு எதிரான ஆதாரம் அதில் இல்லை, அதில் முஆவியர்களுக்கு எதிரான ஆதாரம் இல்லை. ஏனென்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில் தமத்து செய்யலை, இறுதி ஹஜ்ஜில்
தமத்து செய்யலை. ஏன் ரசூலாங்க என்ன சொல்றாங்க, அவங்க இறுதியாஜில் வச்சு நான் குர்பானி பிராணிகளை கொண்டு வந்து விட்டேன், நான் குர்பானி பிராணிகளை கொண்டு வந்து விட்டேன், கொண்டு வராட்டி நானும் தமத்து செய்திருப்பேன் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. அப்ப ரசூலா தமத்து செய்யல, ரசூல் சாஸ்லாம் தமத்து செய்யல, எனவே முடிவெற்ற வாய்ப்பு அங்க இல்லை. அப்ப அது இப்னு அப்பாஸ் அவர்கள் அதை அந்த செய்தி என்ன செஞ்சிட்டாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மர்வாவில் வச்சு சொன்னதாக என்ன, அதாவது இறுதி ஹஜ்ஜில் வச்சு சொன்னதாக அதை விளங்கிவிட்டார்கள். அது தவறு. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போ இதை செய்திருப்பார்கள் அப்படி என்றதுல பல கேள்விகள் இருக்குது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை எப்போ செய்திருப்பார்கள் ஏன்னு சொன்னால், ஹுதைபியா இருக்குதே, ஹுதைபியாவில் சஹீஹுல் புகாரியில் 1729 இலக்கம் வருது, 1729 இலக்கம். அதில் என்ன வருது என்று சொன்னால், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஹலகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதாயிபத்தும் மின் அஸ்ஹாபிஹி, ஹுதைபியாவில் நபி அவர்களும் நபித்தோழர்களில், அதாவது நபித்தோழர்களும் நபித்தோழர்கள் கணிசமானவர்களும் முடியை வலித்தார்கள், முடியை வலித்தார்கள். வகஸ்ஸர பஅலுஹும், சில நபித்தோழர்கள் ஷோட் பண்ணினார்கள், சில நபித்தோழர்கள் ஷோட் பண்ணாங்க இதில் ஹுதைபியால். அப்போ அந்த இடத்துல ஹுதைபியால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியை வலித்து தான் இருக்கிறாங்க. அப்போ ஹுதைபியா இல்லை, இறுதி ஹஜ் இல்லை. அப்போ எத்தனை உம்ரா மிச்சம், இப்போ இன்னும் ரெண்டு உம்ரா மிச்சம், ரசூலாங்க நாலு உம்ரா செஞ்சாங்க, ஒன்று ஒரு ஹஜ் செஞ்சாங்க, ஒரு ஹஜ்ஜில் இப்போ இல்லைன்னு விளங்கிச்சு, ஹுதைபியால் இல்லைன்னு விளங்கிச்சு. அடுத்த ரெண்டே ரெண்டு உம்ரா மிச்சம், ஹஜ்ஜோடு செஞ்ச உம்ரா உண்டு, இப்போ ரெண்டே ரெண்டு உம்ரா, ஒன்று 7ஆம் ஆண்டு செஞ்ச உம்ரா, அடுத்தது 8ஆம் ஆண்டு செஞ்ச உம்ரா, உம்ரத்துல் கலா அல்லது 8ஆம் ஆண்டு செஞ்ச உம்ரா. இந்த இரண்டிலும் 8ஆம் ஆண்டு செஞ்ச உம்ராவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர் ஷோட் பண்ணிக்க வாய்ப்பு இல்லை. ஏன் இல்லை என்று சொன்னால், ரசூல் ஸல்லா இரவோடு இரவா போய் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த உம்ராவை செஞ்சாங்க, இரவோடு இரவா ஜீர்ரானாக்கு வந்துட்டாங்க. நிறைய நபித்தோழர்களுக்கே தெரியாது, முஆவியாவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. எனவே அப்படியே செய்திருந்தால் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு எல்லா மக்களும் வெளியே போனாங்க, ரசூலாங்க கலா உம்ரா செய்ய வராங்க, இவங்களை பார்க்கக்கூடாதுன்னு கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டாங்க. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யலை, போகலை. அந்த இடத்துல வச்சு தான் முஆவியா என்ன செய்திருக்க வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த உம்ராவில் ஷோட் பண்ணி இருக்க வேண்டும். எனவே ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உம்ராவில் முடி ஷோட் பண்ணினார்கள் என்பதுதான் இந்த செய்தி எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. இதை முஆவியா ரலியல்லாஹு கேட்குறேன், அலிம்த, உங்களுக்கு தெரியுமா, அன்னி கஸ்ஸர்து அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி மர்வா, மர்வாவில் மிஷ்கஸ் அம்பை கொண்டு நான் என்ன செய்தேன், ஈட்டி அம்பை கொண்டு நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய ஓரங்களை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் ஷோட் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தியை இமாம் நவவி அவர்கள் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செஞ்சுட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை என்ன செய்கிறார்கள், பதிவு செய்கிறார்கள். என்ன அப்படி என்று சொன்னால், இந்த ஹதீத்தில் வஹுவா அலல் மர்வா, நம்ம கட்டாயம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய செய்தி, ஃபி ஹாதல் ஹதீத், இந்த ஹதீத்தில் ஜவாசுல் இக்திசாரி அல தக்ஸீர், ஷோட் பண்ணுவதும் போதுமானது என்கின்ற ஆதாரம் இதில் என்ன செய்கிறது இருக்கிறது. வ இன் கானல் ஹல்கு அஃதல், ஆனால் மொட்டை அடிப்பது தான் சிறந்ததாக இருந்தாலும், எது சிறந்தது, அஃதல் மொட்டை அடிப்பது அதுதான் சிறந்ததாக இருந்தாலும், ஷோட் பண்ணுவதும் அனுமதி என்பதற்கு இந்த செய்தியில் ஆதாரம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸவாஉன் ஃபீ தாலிகல் ஹாஜ் வல் முஅத்தமிர், ஹாஜியாக இருந்தாலும் சரி உம்ரா செய்கிறவராக இருந்தாலும் சரி இருவருமே அதில் சமமானவர்கள், இருவரும் இந்த விருமினத்தை என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். இல்லா இருந்தாலும் அன்னஹு யுஸ்தஹப்பு லில் முத்தமத்தி அய்யு கஸ்ஸிர ஃபில் உம்ரா வ யஹ்லிக ஃபில் ஹஜ் லியக அல் ஹல்க் ஃபீ அக்மலில் இபாதத்தைன், ஆனால் தமத்து செய்கிறவர் மட்டும் உம்ரால் என்ன செஞ்சிடணும், ஷோட் பண்ணிக்கொள்ளணும், ஹஜ்ஜில் வலித்துக் கொள்ளணும். அப்போ ரெண்டுமே செஞ்ச மாதிரி என்ன செய்யும் அமையும் என்று இமாம் நவ் என்ன செய்கிறாரு இதில் சொல்லி காட்டுகிறாரு. சொல்லிட்டு இதில் பல விஷயங்களை என்ன செய்கிறாரு, பல குறிப்புகளை இமாம் நவ் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியவர்கள் ஷோட் பண்ணுங்கள், விரும்பியவர்கள் வலித்து விடுங்கள் என்று சொன்ன செய்தி சஹீஹ் புகாரில் என்ன செய்யலாம், 1731 இலக்கத்தில் நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹும்ம இஃப்ர் லில் முஹல்லிகைன், வலிப்பவர்களுக்கு அல்லாஹ்வே யா அல்லாஹ் மன்னித்து விடு, அல்லாஹும்ம இஃப்ர் லில் முஹல்லிகைன், அதாவது மொட்டை அடிப்பவர்கள் யா அல்லாஹ் மன்னித்து விடு, மறுபடி மூன்றாம் முறையும் அல்லாஹும்ம இஃப்ர் லில் முஹல்லிகைன் என்று சொல்றாங்க, நாலாம் முறை வலில் முகஸ்ஸிரீன், ஷோட் பண்ணுகின்றவர்களுக்கும் என்று சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷோட் பண்ணுகின்றவர்களுக்கும் பாவங்களை மன்னித்து விடு என்று சொன்னார்கள். ரஹ்மத் மட்டுமல்ல, நல்லா ஞாபகம் புரிஞ்சுக்கங்க, வலிக்கின்றவர்களுக்கும் பாவங்களை மன்னி, ஷோட் பண்ணுகின்றவர்களுக்கும் பாவங்களை மன்னித்து விடு என்று 4வது முறை சொன்னார்கள் சஹீஹுல் புகாரில் பார்க்கணும். அதே போல இன்னொரு அறிவிப்பு, அல்லாஹு மிர்ஹமில் முஹல்லிகைன்,
வலிக்கின்றவர்களுக்கு ரஹமத்து செய்வாயாக, வலிக்கின்றவர்களுக்கு ரஹமத்து செய்வாயாக, வலிக்கின்றவர்களுக்கு ரஹமத்து செய்வான்னு மூணு முறை சொல்றாங்க. அப்ப நபித்தோழர்கள் சொல்றாங்க, அல்லாவின் தூதரே, சோட் பண்ணுகின்றவர்களுக்கும் அப்படின்றாங்க. ரசூலாங்க, சோட் பண்ணுகின்றவர்களுக்கும் ரஹமத்து செய்வாயாக அப்படின்னு கேட்டார்கள் என்று வருது. எனவே மஃபிரத் ரஹமத் இருவருக்கும் தான். ஆனா ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டையும் சொன்னார்கள்? இது மிகப்பெரிய முக்கியமான ஒரு அம்சம். ஹுதைபியா இறுதி ஹஜ், இது ரெண்டுலேயும் பெரும் போராட்டம் ஒன்று நடந்தது. என்ன போராட்டம்னா, ரெண்டுலேயும் ரசூல் அங்க செய்ய சொன்னாங்க. ஹுதைபியாலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, வலிக்கல, ஆரம்பத்தில் வலிக்கல. ஆரம்பத்தில் வலிக்காம இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல நீங்க என்ன செய்ய முடிய வலிங்க, குர்பானி கொடுங்கன்றாங்க. ஆனா அவங்க இதுக்குள்ள போகல, இன்னும் எங்க மக்காவுக்குள்ள போய் தவாப் செஞ்சு சையன்னு செய்யல, முடிய வலிங்கன்றாங்க ரசூலா. அவங்களோட வளமைக்கெல்லாம் மாற்றமானது, நபித்தோழர்களுக்கு முடியல. சில நபித்தோழர்கள் ரசூலாங்க செஞ்ச உடனேயே, சரி நம்ம ஹுதைபியால என்றால் பரவாயில்ல, ரசூலாங்கட கட்டளை என்று முடிகளை வலித்தார்கள். சிலர் ஷோட் பண்ணாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்ற கட்டளை ஏற்று வலித்தார்களோ, அந்த இடத்துல சங்கடத்துல இருந்தாங்களே, அந்த சங்கடம் எல்லாம் பார்க்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இடத்துக்காக ஹுதைபியா இடத்துல வலிச்சாங்களோ, அதுக்காக வேண்டி ரசூலாங்க என்ன செஞ்சாங்க, அந்த துவாவை மூணு முறை சொன்னாங்க. ஷோட்டுக்கும் வலித்தலுக்கும் என்பது இரண்டாவது கட்டம். முதல்ல அந்த இடத்துல ரசூலாங்க சொன்னதை ஃபாலோ பண்ணதுக்காக வேண்டி. இதே பிரச்சனை வருது இறுதி ஹஜ்ஜில். ரசூலாங்க குர்பானியை கொண்டு வந்திருக்கிறாங்க, இஹ்ராம் கலையலை. வந்தவங்களை பார்த்து சொல்றாங்க, இஹ்ராம கலைங்கன்றாங்க, கலைஞ்சு முடிய ஷோட் பண்ணுங்கன்றாங்க, முடிய வலிங்கன்னு சொல்றாங்க, வலிங்க அல்லது ஷோட் பண்ணுங்க, ரெண்டு மாதிரி ஆர்டர் பண்றாங்க. ரசூலாங்க என்ன செய்யறாங்க, அவர் வந்து முடிய ஒன்றும் கலைய அமைக்கிறாரு, எங்களே சொல்றாங்களேன்றாங்க. அதனால கொஞ்சம் பேர் ஷோட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இன்னும் சொன்ன பேர், ரசூலாங்க சொன்னாங்க அப்படின்றதுக்கு அவங்க செஞ்சாங்க. ரசூலாங்க அதுக்கு மூன்று முறை என்ன செய்தார்கள், துவா கேட்டார்கள். இதுதானே தவிர இதுல வந்து தடை என்கின்ற அம்சம் என்ன செய்யல, அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. ஆனால் அதிகமான இஸ்லாமிய அறிஞர்கள், யாரு முதல் முறை ஹஜ்ஜோ உம்ராவோ செய்ய வருகிறார்களோ, அவர்கள் முட்டையடிப்பதுதான் மிகவுமே சிறந்தது. ஏண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள், அதை பாராட்டி இருக்கிறார்கள், அதை சிறப்பாக என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள் என்ற செய்தியை என்ன செய்கிறார்கள், வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த செய்தி என இவ்வளவு சொன்னதற்கான காரணம், முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம்தான் இந்த ஃபிக்ஹ் என்ன செய்து வருது. இது சஹீஹ், அதாவது சஹீஹுல் முஸ்லிமிலே நாம் என்ன செய்கிறோம், இந்த செய்தியை பார்க்கிறோம். இது முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு செய்தியை வைத்து எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் இந்த விஷயத்தில் என்ன செய்வார்கள், இந்த குறிப்பை எழுதுவார்கள். இது போல முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு ஃபிக்ஹுகள் சம்பந்தமாக நாங்கள் எல்லா செய்திகளையும் என்ன செய்ய வேண்டும், ஓரளவேனும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷாலா வரக்கூடிய வாரம் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு ஃபிக்ஹ் என்கிற இந்த தொடர் அமைப்பில் என்ன செய்யும், இது செய்யும். இன்ஷாலா இதை நம்ம பதிவாக போகிற நேரத்தில் கூட ஃபிக்ஹ் தனித்தலைப்பாக என்ன செஞ்சிடணும், நம்ம போட்ட முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு ஃபிக்ஹ் என்பது தனித்தலைப்பாக என்ன செஞ்சிடணும், வந்துவிட வேண்டும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வஅகூலு கவுலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதுபு இலைக்.